1959களில் ஒரு பொழுது ஒரு கடற்கரை பகுதியில் மனிதர்களின் மூச்சுக்காற்றை கூட வெளியே செல்ல அனுமதிக்காத ஒரு கப்பல் கட்டும் தொழிற்பேட்டை, ராஜநாயகம் ஷிப்பிங் கம்பெனி. இருபுறம் கடலாலும் இருபுறம் எல்லை சுவர்களாலும் சூழப்பட்ட இந்த இடம் ஒரு பிரம்மாண்ட சிறைக்கூடம். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல ஆண்டுகளாய் அடைத்து வைக்கப்பட்டு வெளி உலகமே அறியாது உழைத்து உருகி கொண்டிருக்கிறது. தெய்வநாயகம் என்ற நல்லதொரு மனிதரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கப்பல் கட்டும் தொழிற்பேட்டை ஒரு காலத்தில் நந்தவனமாகத்தான் இருந்தது. என்று தெய்வநாயகத்தின் வாரிசு ராஜநாயகம் கைகளுக்கு கம்பெனி நிர்வாகம் மாறியது. அன்று முதல் அங்கே ரத்தம் உறிஞ்சும் படலம்தான் ஈவு இரக்கமற்ற காட்டுமிராண்டித்தனம். ராஜநாயகத்தை அராஜக நாயகனாக்கியது அவனது ஆசை நாயகி சேனா. ராஜநாயகத்தின் கட்டுக்காவலை தாண்டி வெளியேற முயற்சித்த பலர் ஈவு இரக்கமற்ற எல்லை சுவர் பகுதிகளிலும் கடல் பகுதிகளிலும் சுட்டு கொல்லப்பட்டனர். குமுறல்கள் அடக்க தொழிலாளர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரே வழி குடிப்பதுதான். ராஜநாயகத்தின் சர்வாதிகார மனப்பான்மைக்கு முன் பல தன்மானங்களும் பெண்மானங்களும் தவிடுபொடியாகின. உழைப்பை சுரண்டும் அடக்குமுறை, குறைந்த ஊதியம், சுகாதாரமற்ற உணவு என அவல நிலையில் அழுந்தி கிடந்தனர் மக்கள். எங்கெல்லாம் அடிமைகள் நசுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அவர்களை மீட்க எழுந்து வருகிறான் ஒரு இளைஞன். இது உலக சரித்திரம். உலக சரித்திரம் இங்கே இன்னொரு முறை உயிர் பெறுகிறது. விளையாடுனா புலி மாதிரி நாம கப்பல் இன்னும் பாதி கூட கட்டி முடிக்கல, வந்து என்ன பார்க்க போறாரு? பாதி இப்ப காட்டுவோம், மீதி அப்புறம் காட்டுவோம். தட்ஸ் இட். வெல்கம் மிஸ்டர் ஆர்ம்ஸ். தேங்க் யூ. வணக்கம். வணக்கம். ஹவ் இஸ் தி ஜர்னி? ஓ, இட் வாஸ் காம்ஃபர்டபிள். நிஜமா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசுறேன். நிஜமா? என்ன விஷயம்? இந்த முத்து கற்பனை மேதச்சனால கேட்க மாட்டேன். எது தேர்த்து பேசுறான், அவனை பிடிச்சி கொடுத்துருக்குறோம். யாருக்கும் எதுக்கும் அடி பண்ணிய மாட்டானா, எந்த திண்டனையும் பயப்படவும் மாட்டானா? இதுக்கு போய் என்ன டிஸ்டர்ப் பண்ணணுமா? வழக்கம் போல பரிசு கொடு. மிஸ்டர் தெய்வநாயகம், திஸ் இஸ் அப்சல்யூட்லி வான். தேங்க் யூ. ஆனா எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நீங்க ஷிப் கட்டி முடிக்க இன்னும் 2 இயர்ஸ் ஆகுமாமே. ஆக்சுவலி பல காரணங்களால ஷிப் ரெடியாக டிலே ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா டாட்? மிஸ்டர் ஆர்ம்ஸ், ஷிப் உங்களுக்கு எப்போ ரெடியா வேணும்? நாம ஒப்பந்த பாரு, இன்னும் 18 மந்த்ஸ்ல ஷிப் எனக்கு வரணும். 18 மந்த்ஸ் இல்ல சார், அந்த ஷிப் இன்னும் 12 மந்த்ஸ்ல ரெடி ஆகி உங்களுக்கு வந்துடும். இத வார்த்தைக்காக சொல்ல ப்ராமிஸே பண்றேன். லெட்ஸ் செலிப்ரேட். பன்னெண்டு மாசத்துல எப்படி போக முடியும்? செய்யற தொழில நாம நாணயமா இருக்கணும். ஒர்க்கர்ஸ்க்கு ஒர்க் அதிகமாக்குவோம். இனிமே 8 ஹவர்ஸ் பதிலா 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இல்ல ஒர்க் பண்ண வைப்போம். தப்புப்பா, ஒர்க்கர்ஸ் நாம இம்சை பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டாட், உங்களுக்கு ஹார்ட் கொஞ்சம் வீக்காக இருக்கு, போய் ரெஸ்ட் எடுத்து. எல்லாரும் கவனமா கேளுங்க, இன்னையிலிருந்து கம்பெனி வேலை நேரம் மாற போகுது. முதலாளி ஐயா உத்தரவுப்படி
எல்லாரும் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்ய போறீங்க. சொன்னதுல கால விழுந்துச்சுல, ஒழுங்கு மரியாதை வேலையை பாக்கணும். உரிமைக்கு போராடுறோம் போனமா தொங்க போறீங்க ஐயா. என்னங்க ஐயா, பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்ய சொன்னதும் ஏதோ சலசலப்பு வந்துச்சாம. அப்படி யாருக்காவது வேலை செய்யறதுல உடன்பாடு இல்லைன்னா சொல்லுங்க, அதை தொங்குறான் பார் ஒருத்தன், அதே கதிதான் உங்க எல்லாருக்கும் வரும். எல்லாரும் வாங்க வாங்க, எப்பவுமே என்னைக்கும் நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், அப்பதான் சாதிக்க முடியும். அப்படி நம்மள ஒண்ணு சேர்க்கிறதுக்கு நம்ம கார்கி பேச போறாரு, வாங்க. பேச்சுக்கும் எழுத்துக்கும் ஒரு தனி சக்தி இருக்கு. பேச்சால ஒரு வரலாற்றையே திருத்தி எழுத முடியும். உலக அரங்கத்துல ஒரு லெனின், ஒரு கார்ல் மார்க்ஸ், ஒரு பெரிய சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கியனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைவிக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? கல் பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவி எல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? யார் கை? உலக்கை. உலக்கடா உலக்க. அப்பா, உன்னை யார் பாங்க வர சொன்னதே? ஏய் பேச்சு நிறுத்துறா, உன்னை யார கூட்டி கூட்டி பேச சொன்னதே? அட முட்டாள் கும்பலுங்களா? ஏயா, ஒருத்த மேட போட்டு பேச ஆரம்பிச்சா குடும்பத்தோட வந்துருவீங்களா? தங்கச்சி வள்ளி அம்மா சரிப்பட்டு குடிச்சிட்டு கூச்சல் போறது நீதான். நீ முதல்ல கிளம்ப. நீ குடிச்சிருக்கியா? நீ எதுக்கு இங்க வந்தா? என்ன பண்ண போற? அப்பனும் மகனும் சண்டை போடுவீங்க, ஊரே வெடிக்க பாக்கும். என்னையும் வெடிக்க பாக்க சொல்றீங்களா? அதுக்குதான் தாய்ப்பாசத்தோட சமரச தூது வந்துட்டீங்களா? கூட்டம் போடுறான், தொழிலாளிகள் பிரச்சனைய பத்தி பேசுறான். அத பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க ஒரு தொழிலாளி தானே, உங்க மகங்கிற முறையில எல்லா தகுதியும் இருக்கு. எதுதான் பேசுற? அடுத்து 32 பள்ளி அழுத்துருவேன். 31 தாங்க இருக்கு. என்ன சிரிக்கிற? நான் ஏற்கனவே ஒரு பல்லு உடைச்சதை பத்தி அவ சொல்வா, அதுக்கு நீ வந்து சிரிப்பியா? தமாஷ் நாடகம் ஆடுறாங்க. ஆட அறிவு கட்ட முன்னங்களாடா, இது ராஜநாயக இடம். அவனை எதிர்த்து கூட்டம் போட்டாலோ கூச்சல் போட்டாலோ என்ன நடக்கும் தெரியுமா? கலைஞ்சு போங்கடா. அவங்கிட்ட சொல்லி வை, இந்த பேச்சு கீச்சு கூட்டம் கூட்டுறது இதெல்லாம் வேணாம். அந்த ராஜநாயகத்தை பத்தி அவனுக்கு தெரியாது. அவன் கொம்பேறி மூக்கின விட ரொம்ப விஷமானவன். எங்க அவன்? எங்க பையன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, அப்புறம் ஏன் கூட்டத்துல அப்படி பண்ணீங்க? ஒள்ளியம்மா, நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்ற, அவனும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றான். நல்லா பாரு, சொன்ன பாரு, என்ன என்ன அராஜகம் பண்ணிருக்கான். நம்ம கூட தானே வந்தான். எங்க அவன்?
பதறி போய் ஓடி வர. என்னாச்சு என்னாச்சு? என்னடா அழுதுட்டு இருக்க? கார்த்தி எங்கடா? என்ன சொல்றேன்னு தெரியலப்பா. ஆளாளுக்கு ஒன்று பேசிட்டு போறாங்க. கார்த்திய கழுத்து நெரிச்சிட்டாங்களா, தலைய வெட்டிட்டாங்களா, கைகாலெல்லாம் துட்டு துட்டா வெட்டிட்டாங்கன்னு சொல்றாங்கப்பா. கார்த்தி, என் பிள்ளைய என்னடா பண்ணாங்க? தாய் பேச்சு தட்டாதே தட்டாதே படிச்சு படிச்சு சொன்னதே, தட்டிட்டு போனானே. வீட்டுல மட்டும் இல்ல, நம்ம நாட்டிலையும் தீராத வேதனை எல்லாம் தீக்கலாம், போகாத துன்பத்தை எல்லாம் போக்கலாம், இத சிறை கூடத்தை விட்டு வெளியேறலாம், சிறகடிச்சு பறக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். இன்னைக்கு நான் குடிக்கிற குடிதான் கடைசி குடி, இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். சத்தியம் நிறுத்தி சொல்லடா. அன்பா சொல்றதால நிறுத்துறேன். புள்ள சொன்னதுக்கு அப்புறம் தான் குடிக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தோணுதா? அடப்பவள்ளி, அந்த பாழா போன தொழிற்சாலையில காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கொத்தடிமா மாதிரி வேலை வாங்குறாங்க. அதனால வர உடம்பு வழிய போக்கத்தான் மருந்து மாதிரி நான் இதை குடிக்கிறேன். உடம்பெல்லாம் முறுக்கி எடுக்குது. அப்பா காலை கொடுப்பா. அட கொடுப்பா. அட வேணாம்பா வள்ளி, நான் அமுத்தி விடுறேன்பா. வேணாம்பா. சின்னாளம்பட்டி எல்லாம் இருக்குது. இங்க நல்லா இருக்குதா? நல்லா இருக்குங்க. எல்லாம் உனக்கு இல்ல, இங்க கொண்டா. என் பொண்ணுக்குதான். ரம்யா
என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல? உங்க அம்மா கூப்பிடுறா, நல்லா இருக்குது. என்னன்னு புரியல, ஆனா நல்லா இருக்குது. மாலை நேர கடல் நிறம், ஒற்றை கவிதை வெண்ணிலா, அற்றை பூக்களின் திருவிழா. அடடா அழகு அழகு, அதுதான் அழகு அழகு. அடடா அழகு அழகு, அதுதான் அழகு அழகு. குளித்த மலர்வனம், மாலை நேர கடல் நிறம், ஒற்றை கவிதை வெண்ணிலா, அற்றை பூக்களின் திருவிழா. செடி இறங்கி முன்னேறும் கழுத்தடி, ஒட்டி உடையாத இடைக்குடம், கொட்டி உதிராத கால் தடம். அடடா இளமை இளமை, அதுதான் இளமை இளமை. அடடா இளமை இளமை, அதுதான் இளமை இளமை. அறிவாளியாகவும் இருக்கூடாது.
அழகாவும் இருக்கக்கூடாது, அறிவாளியாகவும் இருக்கக்கூடாது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தகுதியான ஒரே ஆள் நம்ம அரண்மனையில் குதிரை வண்டி ஓட்டுற ஐசக் ஆறுமுகம் தான். ஐயா கும்பிடுறியா, கூப்பிட்டீங்களா? நீதான் ஐசக் ஆறுமுகம். நமக்கு வேணும். வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்க தங்கச்சி வர, அவளை நீ தான் கூட்டு வரணும். அப்படியாங்கய்யா கூட்டி வர மாதிரி முட்டால கூட்டிட்டு வான, அடி முட்டால கூட்டிட்டு வந்து இவன் சரி வர மாட்டான். நீங்களே போய் கூட்டு வாங்க. உச்சி பொழுது முடியறதுக்குள்ள எல்லாரும் எல்லா பொருளை வாங்கிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு அங்கங்க சுத்தி இருந்தீங்க, பிச்சு விடுவேன் பிச்சு. ஆமா, சுத்தி எல்லை சுவரை எழுப்பி எல்லாத்தையும் அடைச்சு வச்சுக்கிறது. மாசத்துக்கு ஒரு நாள் சந்தையை கூட்ட வேண்டியது. இவனுங்க சொல்றதே விலை, கொடுக்கறதே பொருள். சத்தமா பேசாத, எத்தனை நாளைக்கு தான் பயந்து சாப்பிடுறீங்க? சாரட் வண்டி வருது. யார் வர்றா? சிகாமணி மாதிரி தெரியுதே அவனே. ஆடா, எப்பவுமே கொடுக்குற கூலியில பாதியத்தானே கொடுப்ப. அடிப்பயல உனக்கு இன்னைக்கு இருக்கடா. என்ன என்ன பண்ண போற? ஏற்கனவே பிரச்சனையா கிடக்க, ஏதாவது கலகம் பண்ணி தொலையாத. அதெல்லாம் ஒன்றும் ஆகாத, நான் பார்த்துக்கிறேன். சாரட் வண்டி குழந்தை யாரும் சத்தம் போறாங்க, யாருக்கு தெரியல. என்னடா கை வெள்ள வெள்ள இருக்கு, பெண் குஷ்டமா? கஷ்டம்டா, கையில உர ஓட்டிருக்காங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. காப்பாத்து கூப்பிடுறாங்க, வாட போலாம். நான் வரலப்பா. அண்ணே ப்ளீஸ் வாங்க. என்ன ஒரு பேர் வர மாட்டேங்க, என்ன கடிச்சா திருடுவாங்க. அப்படி மேல வாங்க, மேல வாங்க. ஹவ் மேல வரதா? புடிச்சு தூக்குங்க. புடிச்சு தூக்குறதா? ஒன்னு பண்ணுங்க, நீங்க இவங்க பேர் என்னங்க? இவரு செம்பையங்க, என் நண்பன். செம்பையன் பேர் இருக்குமா? நீங்க வேற, எங்க பைதியில் பாதி பேருக்கு பேரே கிடையாதுங்க. செம்பையன்ற வேற பெருசு. என் பேரு ரம்யா, நான் செட்டியார் பொண்ணு. வாவ் ரம்யா, செட்டியார் பொண்ணா? யூ ஆர் வெரி கியூட். ஓகே பை சிகாமணி. வந்துட்டம்மா. ஐயா யார் வந்திருக்கா பாருங்க. பேபி, ஹவ் ஆர் யூ? ஃபைன் ஃபைன், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன் டு. நீ என்ன இங்க வந்து உதற? இங்க படுத்ததா தூக்கு வருது ஐசக்கு? இங்க படுத்து உன் குரட்டைக்கு வந்து நான் குதிரிட்டு போய் படுத்து ஏன் மண்டையும் பறி கொடுக்கவா? மரியாதையா அங்க போய் படுக்கல, இந்த குச்சிய வாய்க்குள்ள கிண்டிருவேன். போடா குப்பரை படுத்து குரட்டை பின்னால வரப்போதுரா. ஐயோ என்ன, எப்படிதான் அந்த பக்கம் திருப்பு. சரி கவ்வோதி பயலுலா, குதிரையில மேய்ச்சலாம் போல் இருக்கு, இவங்கள மேய்க்கிறது. தூங்கிட்டானுங்க. இதுக்கு மேல தாங்க முடியாது. சேனா, இன்னைக்கு நீனா நானானு பாத்துருவோம். ஐயோ
நம்ம சேனாமா இருக்குல்ல சேனாமா, அந்த அம்மாவுடைய படுக்கறைக்குள்ளேயே போயிட்டா. ஆமாடா, அப்புறம் அங்க போய் அந்த அம்மா எங்க படுத்திருக்குன்னு தேடி பார்த்தேன். ஒரு கட்டுல தங்க செல மாதிரி அரையும் குறையுமா அழக படுத்திருந்துச்சுடா. அரையும் குறையுமா? அப்புறம் அப்புறம்ண்ண நானும் அந்த அம்மா பக்கத்துல நைஷா படுத்தேன். படுத்த உடனே அப்படியே உடம்பு பூரா ஆயிடுச்சுடா. இப்படிப்பட்டிருந்த நானு மறுபடியும் பிறண்டு முகத்தை உத்து பார்த்தா மணக்குதுடா. அதுக்கப்புறம் இந்த கையால் அப்படியே சேனாவை கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி கட்டி. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, அப்படியே எந்திரிச்சு கட்டில சுத்தி பின்னால வந்து முதுக பார்த்தோண்டா. என்ன எவ்வளோ பெரிய முதுகு செஞ்ச? அப்படி கேளு, அது கேள்வி. என்ன பண்ணு தெரியுமா? இந்த முடி இருக்கு பாரு, இத அப்படியே முதுகுல வச்சு மயில் தொகையில வருடுற மாதிரி வருடி வருடி திரும்பவும் வருடுறதுக்கு போறேன். பயந்து போய் எதிர்த்து பாக்குறேன். அப்புறம் அப்புறம் என்ன, வண்டியும் குதிரையும் போட்டு கூப்பிடுற, ஆனா நீ மட்டும் சேனாமல குச்சிருக்க. அது கனவுடா. கனவா இருந்தாலும் எங்களையும் கூட்டு போன. கனவுல எப்பறம் எல்லாரும் கூட்டி போக முடியும்? இப்ப படுக்கற எங்க எல்லாரையும் கூட்டி போற. நீ உடனே வராதுரா. வரலடா, குதிரையும் கொள்ளும் தாண்டா வருது. வரலனா உன்னை வரவையே. வர மாட்டேங்குது. கண்ணு மூடு. ராஜநாயகம் ஆஸ்திரேலியால இருந்து பிரான்ஸ்ல இருந்து நம்ம கம்பெனிக்கு கப்பல் கட்டுறதுக்கு ஆர்டர்ஸ் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் மொத்தவங்க கப்பல் கட்டுறதுக்கு 3 வருஷம்னா நம்ம 2 வருஷத்துல கப்பலை கட்டி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெயின்போ கப்பல் கட்டுறதுல லேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஐ வாண்ட் அலவ் திஸ் டிலே. அடிச்சு பிடிச்சி வேலை வாங்குறதுல சொன்ன டைமுக்கு கப்பல் ரெடி ஆகுது இல்லையா பார். எப்படி முடியும் டைமுக்கு டார்லிங்? Why? வாக்கிங் டைம்ல வர்க்கர்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்றாங்க. நீ 10 hours or 12 hours பண்ணி என்ன யூஸ்? Bloody hell! Hey, what's going on? What's the problem? ஏ வர்க் பண்ணாம நின்னுட்டு இருக்காங்க சார். சீஃப் இன்ஜினியர் இன்ன வரல சார். அதனால நம்ம கப்பலுடைய கொடிபரத்தை எங்க வச்சா பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நாங்க இன்ஜினியர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். லண்டன்ல இருந்து இன்ஜினியர் வந்த பிறகு ஃபைனல் பண்ணிக்கலாமா சார்? அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதயா? டைம் இல்லையா? டைம் போயிட்டு இருக்கு. இப்படியே போனா அடுத்த வருஷம் கூட ஷிப்ப டெலிவர் பண்ண முடியாது. ஐயா, இதுக்கு இன்ஜினியர் மூலையோட அனுபவம் மூல ஒண்ணுதே சரியா இருக்கு. யார் யார் இருக்கா? இருக்கறாங்க ஐயா. சரியான நல்ல அறிவுள்ள ஆளா தேட சொல்லுங்க. ஏய் இடியட், உனக்கு தெரியும் எங்க வைக்கணும்னு. சொல்லிட்டு வெளியே போ.
ஐயா துரமார்களே கொஞ்சம் வழி விடுங்க, தள்ளுங்க. Yes, this is perfect. சொன்னல அனுபவம் பேசுது. Check it. ஹரசக்க காளியன பாத்தீங்களா ஆரோக்கிய சாமிக்கு எவ்வளவு திமிருன்னு. திமிரு மட்டும் இல்ல தரம. ஏய் ஆரோக்கிய சாமி, நீ தான் அந்த கம்பத்தை நடணும். இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் உன் திறமைய பார்க்க போறாங்க. வாங்க நம்ம திறமைய காட்டுவோம். ஏய் அவுட், எல்லாரும் போங்க, கோ. தனியா எப்படியா தூக்க முடியும்? இந்த திறமைசாலி தனியால இந்த கம்பத்தை எப்படி தூக்கி நிறுத்துறான்னு பாப்போம். ஏதாவது பண்ணு ராஜ். திமிரு திறமை ரெண்டுமே அடைக்கு ஆள்ற எங்க கிட்ட தான் இருக்கணும். போய் ஒழுங்கா வேலையா பாரு, புரிஞ்சுதா? ஓ, இன்னைக்கு என்னமா சமைச்சிருக்க? அரிசி சோறா இல்ல கேவுரு கஞ்சியா? அரிசி சோறுதான். கொஞ்சம் இரு, இதை தச்சு முடிச்சுட்டு வந்து தரேன். நீ நல்லா தச்சுட்டு நான் பாத்துக்கிறேன். டே டே டே, வரேன்னு சொல்றேன்ல. அம்மா, என்ன நீ சமைச்சே முடிக்கலையா? என்னமா நீ இப்ப ஒத்திய பாத்துட்டு வந்து ஒரு கை பாக்கலாம்னு பார்த்தா உன்னதையும் காணோம். புளி சாதம் இருடா, உங்க அப்பா வர நேரமாச்சு. வந்த உடனே அந்த மனுஷனுக்கு தட்டு எடுத்து வைக்கலனா கோவம் தலைக்கு மேல ஏறிடும். நார்த்தங்க ஊருக்கு வேற. அம்மா, பிரமாதப்படுத்திடமா. இந்த சோடி பொறுத்த நீ பண்ணதுக்கு உன் கைக்கு ஒண்ணுல ரெண்டு இல்ல, நாலு வயிறு வலைய போட்டே ஆகுறதுமா. டே டே, இருன்னு சொல்றல்ல, இருடா. அருமம்மா, டே டே டே, உங்க அப்பாக்கு புளிசாதம் வச்சுட்டு ஓலை வச்சு உனக்கு வடிக்கலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீ பிரமாதம்மா. புளிச்சோற பொங்கச்சோற மாதிரி ஒன்னாலதான் செய்ய முடியும். டே, உங்க அப்பா வந்துட்டாருடா. இத வந்துட்டீங்க எங்க எங்க பசிக்குதுடே. ஐயோ பாத்தியடா, நான் அப்பவே சொன்னேன் இன்னும் வேகவே இல்ல. என்ன ருசி! ஊர சுத்துறவனுக்கு உள்ள வச்சு வக்கணைய சாப்பாடு. வள்ளி, பசிக்குதுடி. இந்தாங்க, ஏன் வீடுக்குன்னு வைக்கிறேன். ஆ, போதும் போதும். ஏய், தொட்டுக்க எதுவும் இல்லையா? நான் இருக்கேன், என்ன தொட்டுக்குங்க. ஆ, கிண்டலா? நான் நேற்று தான் கல்யாணம். ஏய், என்ன பதுங்குற, வாடிங்க வாடி. என்ன இது? ஆ, வெந்தம் வேக்காம மனுஷன் உழைச்சி ஓடா போய் வரான். ஒருவேளை மனுஷன்
எப்படி வந்தது இந்த தைரியம்? பெத்த தகப்பனே கை நீட்டி அடிக்கிற என்ன மரியாதை இது? உங்க அப்பா என் தங்கிச்சு இத்தனை வருஷமா சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் ஒரு வார்த்தை கேட்டிருப்பேன். அவனை பெரிய மனுஷன் ஆயிட்டே நீ. என்ன கோவம்? பெரிய கோவம். நீயே சொல்ற கேட்டவா, ஒன்ன மாதிரி தான் இருப்பான் உன் புள்ளையும். கோவம் கப்பல் கம்பெனி மான மரியாதை உருவிட்டு அனுப்புறான். அங்க கேக்குற துப்புல உனக்கு உதகிற உதவி வாங்கிட்டு வந்து வீட்டுல இருக்கிற பொம்பளை கிட்ட பேருந்து காட்டியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வரமாட்டேன், வரமாட்டேன்டி. இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். எங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க? வீட்டு வாசப்படி அமைதிக்க மாட்டேன். எனக்கு எனக்கு ராஜநாயகம் ராஜநாயகம் கீழவா வாய கீழே. நாய் வாழ நிமித்தலாம், ஆனா ஒன்ன திருத்த முடியாது. என் மவன் கார்கி என்ன பார்த்து இன்னி கேட்டான், கம்பெனியில வாங்கின அடிய திருப்பி கொடுக்க முடியல, வீட்டுல வந்து பொண்டாட்டி கிட்ட வீரத்தை காமிக்கிறியான்னு. அந்த ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்வி என்ன இங்க வர வச்சது? அதான் நாலு கேள்வி நாக்க புடுங்குற மாதிரி கேட்டு போறான்னு வந்தேன். ராஜநாயகம் எங்க வாய தர பாக்கலாம், உள்ள நாக்கு இருக்கான்னு பாக்கறேன். நீ மனுஷனே கிடையாதுடா, மலத்தை தின்னு மலத்திலேயே போராடுற மிருகண்டா. என்ன மாதிரி ஏழை ஜனங்களோட உழைப்ப சுரண்டி பொழைக்கிற ஓடாய் ஓடாய் மாடியில நின்று புகை பிடிக்குதுடாய். நீ வெளிய நிக்கிற, உள்ள போ. Oh!
ஆரோக்கிய சாமி பையன் கார்கில. ஆ ஆமாமா. வா தம்பி. வா. மொத மொத வேலைக்கு வந்திருக்க. இங்கே சங்கு ஊதம், அதுவும் கொஞ்ச நேரம் தான் ஊதம். அதுக்குள்ளேயே நீ கம்பெனிக்குள்ள போனா தான் வேலை. நீ உள்ள போறதுக்குள்ள பாதி எலும்பு முறிஞ்சிரும், மீதி எலும்ப அவங்க முறிச்சிருவாங்க. கரையை விரும்பும் அலை போலும் கடலுக்கு திரும்பும் அலை போலும் ஒன்றை ஒன்றை இடித்து மோதி ஒரு கும்பல் உள்ளே நுழையும், மறு கும்பல் வெளியேறும். மனித வயிறு மலத்தையும் ஜலத்தையும் சேமித்து வைத்து பின்னர் அதை பிதுக்கி தள்ளுவதைப் போல் இந்த தொழிற்சாலையின் பானை வயிறு ஒரு கும்பலை வெளியேற்றும். இதைத்தான் மார்க்சிம் கார்கி அன்னைக்கே சொன்னார். இந்த மார்க்சிம் கார்கிங்கிறது யாரு? அவங்க மச்சான், ரஷ்ய புரட்சியாளருங்க. அவரை பத்தியெல்லாம் தெரிஞ்சுதான் நாம ஏன் கேட்டுக்கு முன்னாடி இப்படி அடிச்சுக்கிறோம். பங்காளி, பங்காளி, ஆரோக்கிய சாமி பையன் கங்காணிய பார்க்கணுமா? கூட்டு போ. விதி உன்னையும் துரத்திடுச்சா, என்ன செய்ய? ஏய் சாமியப்பா, இவனை கங்காணிட்டு அனுப்பி வை. நேரம் பட்டணம் வைய போய் இடது பக்கம் திரும்ப கங்காணிங்க இருப்பாங்க, அங்க போய் பாரு. ஆமா, உனக்கு இங்கே வேலை போட்டிருக்காங்க. இல்லைண்ண, இனிமேதான் கங்காணிய பார்க்க போறேன். இந்த நெருப்பு பட்டறைக்கு மட்டும் வேலைக்கு வந்துடாத. இது ஆள உசுரோட உருக்குற இடம். கங்காணிங்க யாரையாவது உசுரோட கொளுத்தணும்னா இந்த இடத்துலதான் வேலைக்கு போடுவாங்க. அதனால நீ என்ன பண்ற, கங்காணிய பார்த்து வேற ஏதாவது வேலை கேட்டு போயிடு. எல்லாம் நம்ம ஆளுங்க கட்டினதுதான்ப்பா. உங்க அப்பா ஆரோக்கியசாமி இருந்தாரே, திறமையான ஆளு. கப்பலோட உச்சியில கொடிமரத்தை நாட்டுறதுக்காக ஒத்த ஆளா தோல்ல மரத்தை தூக்கிட்டு நாட்ட முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த பாவி உங்க அப்பனை அடிச்சு அவமானப்படுத்திட்டான். அன்னைக்குதான் நாங்க எல்லாரும் உங்க அப்பனை கடைசியா பார்த்தோம். இப்ப அந்த இடத்துல உன்னை பார்க்கணும். தம்பி, இதுதான் மதிய சாப்பாடு. சாப்பாடுங்கிற பேர்ல சாக்கடை. இதையும் வரிசையில் நின்று அடிச்சு பிடிச்சுதான் வாங்க வேண்டியது. புளிச்சோறு பொங்கச்சோறு மாதிரி உன்னால் தான் செய்ய முடியும். என்ன, இதை விட்டு வேற வழியே கிடையாது. அண்ணா, புதுசா வேலைக்கு சொல்லி எல்லாரும் நினைக்கிறதையாதுப்பா. புளி புளி அடிச்சு சாப்பிட்றதில்ல, ஆடு ஆடு அடிச்சு சாப்பிட்றதில்ல, இந்த பாலா போன மனுஷன் தான் என் மனசில் அடிச்சு சாப்பிட்றான். நாம வேலை பார்த்து பாதி கூலி அவனை வாங்கிட்டு போறானுங்க. கோவம் வரத்தை செய்ய முடியல. ஓ போ, இதடா இதை அவனுக்கு இதா. கார்கி, முதல் நாள் வேலை, உடம்பு நலிகன் இருக்குமே. முழங்கால இருந்து முதுகெலும்பு வரைக்கும் குடையா குடைஞ்சிருக்குமே. அடிச்சு வேலை வாங்குறவன் பல்ல உடச்சேரியலாம்னு தோணிருக்குமே. இந்த குடைச்செல்லையும் குமரலையும் தான் ஒரு பேர் போய் குடியா குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அடக்கி வச்சதெல்லாம் வீட்டில் போய் கொட்டுறாங்க. உங்க அப்பா குடிச்சாருன்னு சத்தம் போட்டீங்களாமே. இங்க சத்தம் போட முடியாம தான் உங்க அப்பா குடிக்கவே செஞ்சார். நரக வாழ்க்கை. போக போக புரியும். Thank you.
உரிமை கிளப்புறான். அங்க கேக்குற துப்புல உனக்கு உதகிறான உதய வாங்கிட்டு வந்து வீட்டுல இருக்கிற பொம்பளை கிட்ட பேரத்தை காட்டியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எனக்கு ஒன்னு ரம்ப கிம்பை எல்லாம் வேணாமா, ஏதோ கண்ணுக்கு கொஞ்சம் சுமாரா இருந்தா போதும். அதுவும் கார்கிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான். கார்கிக்கும் எங்கேயாவது பிறந்திருப்பா. எது உனக்கு விஷயமே தெரியாதா? ரவிவர்ம ஓவியம் மாதிரி ரம்யான்னு ஒருத்தி இருக்கா. ரம்யாவா? யாரு? அந்த செட்டியார் பொண்ணா? ஆமாமா. என்னால நம்பவே முடியல. எதைத்தான் நம்பி இருக்க? நான் ஒரு மூணு விஷயம் சொல்றேன், அது நடந்துச்சுன்னா நம்புறியா? சொல்லு. இப்போ ஆலையில சங்குதனா யாரு வருவா? கார்கி தான் வருவா. அவ வருவா. உங்களை பாக்கதான் வந்தேன். சாப்பிட்டீங்களா? மத்தியானம் சாப்பிட்டது, சாயந்தரம் கேக்குறேன். சரியா சொன்னீங்க மாமா. உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க? ஏதாவது முக்கியமான வேலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த பக்கமா போனேன், அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த நேரம் பார்த்து நம்மால வருவான். என்ன மாமா? அம்மா கொஞ்சம் தண்ணி விடு அப்படின்ட்டு நேரா போவான். இவ பக்கத்திலே தான் நிப்பான், ஆனா பாக்காதது மாதிரியே பக்கத்துல போய் ஒரு புத்தகத்தை நிட்டுவான். இது புதுசா வந்த புத்தகம், படிச்சு பார்த்து சொல்லுங்க. அப்படிம்பா, உடனே நம்மால இருக்கல்ல. என்ன புத்தகம், என்ன கதை? இவ்வளவு விஷயம் நடக்குதா? இதுதான் இங்க நடக்கும், இல்லன்னா என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். சங்கு உதிரிச்சு இல்ல, இப்ப அவ வருவா, அடுத்து அவன் வருவான், நான் சொன்னா நடக்கும். என்னமா சாப்பிட்டாச்சா? மத்தியானம் சாப்பிட்டது, சாயந்தரம் வந்து கேப்பியா? சிப்புடா. என்னமா ஏதாவது முக்கியமான வேலையா வந்தியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா இந்த பக்கமா போனேன், அப்படியே சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மாமா எப்படி இருக்கீங்க? அப்படியே சும்மா இருக்கேன். கார்கி வரல, அதான் கேவில மாமா. வா வா. என்ன பண்ணிருக்க? நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்க. பார்த்து உத்தர உழுந்துற போது அம்மா. ஆ குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும்மா. ஆ மாமா. இது என்னது? புது ஊன்றுகோல். ஊன்றுகோலா? எப்படி இருக்கு? இப்படி வீட்டில் இருக்கும்போது நாக்கரில் உட்காந்துக்குவீங்க, வெளியில் போனால் இதை வச்சு நடக்கலாம், அப்படியே மடக்கி போட்டு உட்காந்துக்கலாம். உட்காந்துக்கலாமா? இன்னமும் புதுசாக இருக்கு. ஹை, நல்லா இருக்குல்ல? இது என்ன பிரமாதம்? அவன் என்னென்னமோ பண்ணுறானே. அங்கே பாரு, அம்மா மாவாட்டினா மாவு வெளியில் சேர்ந்தாத ஆட்டுக்கல், மடக்கி வச்சுக்கிற ஒட்டடக்குச்சி, வெயிலில் ஓடுற கடிகாரம், இப்போ ஊன்றுகோல். எப்படி காத்தாடி ஜம்முனு காத்து வருதுல்ல? கார்கி. என்னது புத்தகம்? ஒரு ஆழமான காதல் கதை. சொன்ன மாதிரியே புத்தகத்தை கொடுத்துட்டா, அதுவும் ஆழமான காதல் கதை. இன்னைக்கு குட்ட அம்மா இரு. ஆச்சி, நீங்க எதுக்கு வர்றீங்க, என்ன சொல்ல நினைக்கிறீங்க, எல்லாம் புரியுது. சொல்ல வந்தது சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ என்ன சொல்ல சொல்ற? எத்தனை நாள்தான் மனசுல உள்ளதை சொல்லாம மறைச்சு வச்சிருப்பீங்க? மின்னல் வெட்டுறது மாதிரி பளிச்சுன்னு உண்மையை உடைச்ச வேண்டியது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஸ்நேகிதம் தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு நிலா ஒரு குளம், ஒரு மழை ஒரு குடை, நீ நான் போதும் ஒரு விழா. Thank you.
கொஞ்சம் கொஞ்சிய மன்மதம் நீ, கொஞ்சம் நெஞ்சிய கொள்முதல் நான், மொழிகள் கெஞ்சிய மௌனம் நீ, மௌனம் மலர்கிற கவிதை நான், ஓவியம் எழுதும் அழகியல் நீ, உன்னை வரைகிற கூறிகள் நான், ஒரு மழை ஒரு குடை நீ, நான் போதும் ஒரு விடா, ஒரு மனம் ஒரு சுகம், ஒரு இமை ஒரு கணம், நீ நான் போதும் ஒரு யுகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? வரேன்னு சொல்லியிருந்தா நானே வந்து அழிச்சிட்டு வந்திருப்பேன்ல. ஓகே, ஷிப் எப்படி இருக்கு? நோ மேன், எங்களுக்கு அது பரிகாலம். ஏன், இது 6 மந்த்ஸ்ல முடியற மாதிரி தெரியல. இன்னும் பாதி வேலை கூட முடியல. கண்டிப்பா இது எனக்கு அதுல நம்பிக்கை. நீங்க கவலை பண்ணாதீங்க. நீங்க ஷிப் தரலனா உங்க கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிடுவோம் மிஸ்டர் ராஜ். நோ 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 நோ, ஐயா கூப்பிடுற, வாங்கடா, எல்லாரும் இங்க வாங்கடா, வாங்க. என்ன, எதுக்கு நம்மளை எல்லாம் கூப்பிடுறான்? அறிவா ஆட்டுக்கடா எது கூப்பிடும்? அறிவுரை சொல்லுவதா? சதுக்கு சதுக்குன்னு வெட்டுறது தான். இன்றைக்கி எவன் கதை முடிய போகுதோ, நம்ம கதை முடிஞ்சுன்னா ஒரு நல்ல இடத்துல அடங்க முடியுங்கப்பா. 2 வருஷம் வேலை செஞ்சு முடிக்க வேண்டிய கப்பலை 1 வருஷத்துலேயே முடிச்சு தரதா பேசிட்டேன். அதனால் நீங்கள்லாம் 12 மணி நேரம் உழைச்சா பத்தாது. இன்னிலேருந்து கூடுதலாக 2 மணி நேரம் சேர்த்து 14 மணி நேரம் வேலையை அதிகரிக்க போகிறோம். ராஜ், what is this? என்ன பேசுற நீ? இவங்க எல்லாம் மனுஷங்களா இல்ல மெஷினா? 14 hours work பண்ணனும் நிர்பந்திச்சா இவங்களால எப்படி work பண்ண முடியும்? Dad, will you please keep quiet? உங்களுக்கு workers கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி வேலை வாங்கணும் தெரியாது. I know what to do. இவங்கள கசக்கி பிழிஞ்சு வேலை வாங்கலனா கப்பல் கரை சேராது. Just stop it. நான் சொல்றேன், உங்க எல்லாருக்கும் இந்த 14 மணி நேரம் வேலை எல்லாம் கிடையாது. முந்தி மாதிரி 8 மணி நேரம் தான். Look, Dad, in the company neenga ipo retired managing director. Naan tha active managing director. Inga enna nadakkano mudivu pandra adhigaram enakku mattum dhaan. Enakku rights irukku. Dad venuna indha company oda retired MD a irukalam. Ana naan indha company oda partner. So Dad oda mudivukku dhaan na support pannuven. Hey Meera, don't interfere in my business. உனக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாது. I know அண்ணா, இங்க எது நடக்கணும் எது நடக்க கூடாதுன்னு எனக்கும் தெரியும். As one of the managing director சொல்றேன். That's சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் 8 hours work பண்ணா போதும். தெய்வநாயகம் ஐயா! ஆமென். மீராமா! ஆமென். 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 ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லவங்க நீங்க எங்க பக்கத்துல இருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு விடுவு காலம் பிறக்குங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. முதலாளிங்க மத்தியிலையும் நல்லவங்க இருப்பாங்க போல. முட்களுக்கு மத்தியில ரோஜா இருக்கிற மாதிரி. ரொம்ப நன்றிங்க. டேய் கூலிக்கார பசங்களா, நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. பெரியய்யா சொன்னாரு, நீராமா சொன்னாங்கிற பேச்சுக்கே இடமில்லை. நான் சொல்றேன், இன்னிலிருந்து 14 மணி நேரம் வேலை இல்ல, 16 மணி நேரம் வேலை. காலையில இங்க வேலைக்கு வந்தீங்கன்னா மறுபடியும் ராத்திரி தான் வீட்டுக்கு போகணும். கப்பல் கட்டி முடிக்கிற வரைக்கும் யாரும் மூச்சுட கூடாது. டேய் காளியா, ஐயா, வேலை செய்ய தயங்குறவன், எதிர்கேள்வி கேக்குறவன் யாரா இருந்தாலும் சும்மா விடாத. சரி ஐயா. மத்தியானம் கஞ்சிய தவிர குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க கூடாது. எல்லாத்தையும் கட் பண்ணு. என்ன, நான் சொல்லல மாரிமுத்து, இவர் பொண்ணு தானே வயசுக்கு வந்திருக்கு. அப்படியா மாரிமுத்து? ஆமா, அப்போ வேலைக்கு வர சொல்ல வேண்டியதானே. அண்ணா ரொம்ப நல்லா வேலை கத்து கொடுப்பாரு. மாரிமுத்து பொண்ணுங்களா வேலையா?
உன் பொண்ணுக்கு முதல் முதல்ல நான் தான் வேலை கற்றுக் கொடுப்பேன். சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர். நாளைக்கு வரும்போது உன் பொண்ணை மறக்காம கூட்டு வந்துரு.
இத்தனை நாளா குடிச்ச அந்த ஊசி போன உளுத்த கஞ்சில இன்னைக்குதான் தம்பி உப்பு போட்டு குடிச்ச மாதிரி திருப்தியா இருக்கு. ராத்திரி நம்ம பகுதியில் பழைய ரயில் பட்டி நிற்கிற இடம் இருக்குல்ல, அங்கே சந்திப்போம். இன்னைக்கு நான் கங்காணி காலின் அடித்தது ஏதோ திடீர்னு உணர்ச்சி வசத்தால இல்லை, குட்ட குட்ட குனிய மட்டும் இல்லை, நினைச்சா எங்களில் ஒருத்தனால நிமிந்து நிற்க முடியுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான். இனிமே நேரடி மோதல் தான். என்னத்த மோதல்? ஆண்டவன் நம்ம தலையில் அப்படியா எழுதி வச்சிருக்கான்? ஆண்டவன் அடிமையாரு நம்ம தலையிலையும் நல்ல ஆட்டம் போட அவன் தலையில எழுதிருக்கான். இல்ல, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை அணியில் ஜகத்தினை அழித்துடுவோம் நாம் பாரத். ஒரு மனிதன் தேவைக்கே ஒரு தேசம் உண்டனில் அத்தேசம் ஒழிதல் நன்று. நான் புரட்சிக்கணும், எல்லாத்தையும் உடைக்கணும், மொத்தத்தையும் மாத்தணும். நம்மளை சுத்தி பிழைச்சிருக்க அடிமை விலங்க சுக்கல் சுக்கலா உடைச்சறியணும். நீங்க நினைக்கிற மாதிரி நம்மளால செய்ய முடியுமா தம்பி? முடியுமா முடியாதாங்கிற கேள்விக்கு இடம் இல்லைண்ண. செய் இல்ல செத்துமடி, இதுதான் நம்ம ரத்தத்தில் இருக்க வேண்டிய ஒரே உணர்ச்சி. நினைச்சேன் கார்கி கங்காணி அடிச்சப்பவே எனக்கு தெரியும். ஏற்கனவே கம்பெனில குவிச்சு போயிருக்கிறவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்துதான் இவனை ஊசி போய் விட்டுருப்பாங்க நினைச்சேன். அதான் நடந்திருக்கு. கார்கி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இல்ல, அவன் பேசுறான் நீயும் பேசுற. 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம படாத ரோஷமா? என்னாச்சு? உனக்கு முதுகு போச்சு, எனக்கு கால் போச்சு. கார்கி வெறும் 5-6 பேரை வச்சுக்கிட்டு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப எந்த உணர்ச்சி இல்லாம மரக்கட்டையா இங்கே கிடந்து மடி நுண்றீங்களா? கார்கி நான் அப்படி சொல்ல ஐயா, ஒருத்தன நின்னு ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்குள்ள இருக்கிற மாதிரிதான் எல்லாருக்குள்ளயும் ஒரு வேகம் இருக்கு. அத்தனை பேரையும் கூட்டி திரட்டி கொண்டு வா. என்னமாம்மா செய்ய சொல்றீங்க? உணர்ச்சியை தவிர வேற என்ன இங்க இருக்கு? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அதை எடு. இந்த கிடக்க இந்த வெத்து காகிதத்தை ஒரு ஆயுதமா மாத்த முடியும். போராட எழுந்துவான். கலவரம் கல்வீச்சால் ரத்தம்தான் வரும், ஒற்றுமையான போராட்டத்தால் ஒரு விடியலே வரும். இந்த மாதிரி கருத்துக்களை முதல்ல எல்லார் மனசுலையும் விதைக்கணும். வலிமையான இந்த எண்ணங்களை பலகீனமான மக்கள் மனசில் ஏற்படுத்திட்டேன்னா அதுக்கப்புறம் நீ நினைச்சதை சாதிக்கலாம். நாங்க எப்போ உனக்கு பக்க பலமா இருக்கோம். இதெல்லாம் நூல்கள் இல்லப்பா, பழைய பஞ்சாங்கத்துல பகுத்தறிவு புகுத்துற வேல்கள். உன் புள்ள தப்பான பாதையில போயிடுவான்னு பயப்படுறியா? எல்லாருக்கும் விடிவு காலம் வரணும்னு தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கான். உன் பையன் பேரளவில் மட்டும் கார்கியா இருந்துடக்கூடாது, மனசளவுலையும் கார்கியா மாறணும். முடியும் முடியும் என்று நிமிரும் நிமிரும் இளைஞன் நீ ஏதானா? அடிமை அடிமை வர்க்கம் உரிமை உரிமை கேட்கும் உதவும் உதவும் இளைஞன் நீ ஏதானா? நீயா நீயா நீ ஏதானா? தீயா தீயா நீ ஏதானா? நீயா நீயா நீ ஏதானா? சுட்டும் சுடரும் நீதானா? அப்பானுக்கு 8 hours வேலை தானே சொன்னாரு, திரும்ப அதுக்கு 16 hours மாத்தின? லண்டன்ல இருந்து வந்திருக்கேன், வந்தமா பாத்தமா போனமான இருக்கணும். நீ நினைக்கிற மாதிரி கப்பல் கட்டணும்னா நம்ம வீட்டு ஸ்விம்மிங் பூல தான் கட்டணும்.
ஆக்சிடென்ட் ஆனதுனால ஹார்ட்ல ப்ராப்ளம் சொல்றாரு. பியூட்டிஃபுல் பீச், ஜில்லுன்னு காத்து, கூல் கிளைமேட் இல்லையா? யா டார்லிங், என்ஜாயபிள் டே. இந்த ஓஷன்ல இதுதான் நமக்கு கடைசி என்ஜாய்மென்ட். என்ன சொல்ற? இப்போ லாஸ்டா ஷிப்பிங் கம்பெனிக்கு போனோம், நேத்து போனோம், அப்போ அதான் நம்ம கடைசியா போனது. Are you crazy? Don't worry darling, I'm not crazy. Well, லண்டன்ல எனக்கு ஒரு லெதர் ஃபேக்டரி இருக்கு, கண்டிப்பா அங்க உனக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கறேன். உன்னை கண்ணு கலங்காம நான் பாத்துக்கிறேன். உதிர் போடாம என்ன நடந்தது சொல்லு. ஒண்ணுமில்ல, கேள்விப்பட்டேன். டாடி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். முதல்ல 8 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் 12 ஹவர்ஸ், இப்ப வந்து 16 ஹவர்ஸ். இனிமே இவங்க எல்லாம் 24 ஹவர்ஸ் வேலை செய்யணுமா? வர்க்கர்ஸ் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? புதுசு புதுசா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டாட், யூ நோ, நரகம் மாதிரி ஆயிடுச்சு நம்ம கம்பெனி. எனக்கு தெரியவில்லை மீரா, ஐ நோ அபௌட் இட், பட் டாட் please do something. இத பத்தி தான் நான் சீரியஸா யோசிச்சிட்டு இருக்கேன். You don't worry. Till today, I'm the proprietor of this company. நம்ம லாயர் சார்ல்ஸ் வர சொல்லிருக்கேன். வரப்போற என்னோட 60th birthday ல இருந்து ஒட்டுமொத்த கம்பெனியும் நம்ம தொழிலாளிங்க பேர்ல எழுதி வைக்க போறேன். Thanks dad. Come Charles. Close, eh? Hello. Shut up! இதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு தெரியுமா? I'm not joking, okay? Lawyer Charles கிட்ட சொன்னாரு, அதான் உண்மை. Hey, don't worry, darling. Don't worry. இந்த சேனா இருக்கிற வரைக்கும் இந்த ராஜநாயகம் ஷிப்பிங் கம்பெனி ராஜநாயகத்துக்கு தான். Well, 60th birthday கொண்டாட போற உங்க லவ்வபிள் ஃபாதருக்கு ஒரு லவ்லி கிஃப்ட் ரெடி பண்ணிடலாம். சிறப்பு பரிசு, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் டாடி. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஓ, தேங்க் யூ, தேங்க் யூ. என்னடா இது, சிம்பிளா ஒரு புக்கே கொடுத்து பர்த்டே கொண்டாடுறேன்னு பாக்குறீங்களா? ஐ ப்ராமிஸ் யூ டாட், அடுத்த பர்த்டேக்கு உங்க போட்டோ எல்லா பேப்பர்லயும் வர மாதிரி நான் பண்றேன். And by the by, I brought you your favorite wine. Thank you. வக்கீல் சொன்னார் டாட், நீங்க ஒரு நல்ல ஐடியா பண்ணிருக்கீங்கன்னு. என்ன என்ன சொன்னாரு? நம்ம சொத்து, கப்பல் கம்பெனி எல்லாமே வர்க்கர்ஸ் கொடுக்க போறீங்கன்னு. கார்ல் மார்க்ஸ் கூட இந்த ஐடியா வந்திருக்கு. குட் ஐடியா. எங்க நீ எதிர்த்துடுவேன்னு பார்த்தேன், ஆனா மொத்த சொத்தையும் நீயே கொடுத்துடலாம்னு சொல்லும் போது எனக்கு ரெட்டு சந்தோஷமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். Cheers. ஏன் துப்புற? துப்புறனா? முழங்குற. முழுங்குறியா? நீங்க ஒட்டுமொத்த சொத்தையும் முழுங்க பாக்குறீங்களே, நீ என்ன சொல்ற? நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. இதுக்கு பேர் தான் பொது உடைமை. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க பொது உடைமை ஆக போறீங்க. என்ன சொல்ல வர நீ? மனுஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் தனி உடைமை. மண்ணோட மண் ஆயிட்டா பொது உடைமை தானே? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. புரிய வைக்கிற. இப்போ புரியும். ஆ
டாடி, ஹாப்பி பர்த்டே டாடி. டாட், டாட். என்னண்ணா, அப்பா ரூம்ல இல்ல, பிறந்த நாள் அதுவுமா எங்க போயிட்டாரு? முதல்ல விஷ் பண்ணலாம்னு பார்த்தேன், ஏமாந்துட்டேன். ஆமாமா, ஏமாந்துட்டேன். நேத்து ராத்திரி திடீர்னு ஒரு கப்பல் ஆர்டருக்காக அப்பா விசாகப்பட்டினம் கிளம்ப வேண்டியதா போச்சு. பிறந்த நாள் அதுவுமா நீங்க போக வேண்டாம். பெரிய ஐயா விசாகப்பட்டினம் போயிருக்காரா? என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டார. இப்போதான் அவரை மெட்ராஸ்ல ரயில் ஏத்துட்டு வரேன். உங்ககிட்ட பர்சனலா சொல்லிட்டு சொன்னாரு. நீ போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கோமா. வெரி பேட். இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. இன்னிலிருந்து இது என்னோட ராஜ்யம், இந்த ராஜநாயகத்தோட ராஜ்யம். சர்வாதிகாரியோட சாம்ராஜ்யம் கொடி கட்டி பறந்ததா? சரித்திரமே கிடையாது. இனி நான் வச்சதுதான் சட்டம், சொன்னதுதான் வேலை, தர்றதுதான் கூலி. அத உடப்போம், உரிமையை கேட்போம். நம்ம உழைப்ப சுரண்டவனை ஒழிச்சு கட்டுறதுக்கு தானே எல்லாம் ஒண்ணா கூட ஆரம்பிச்சிருக்கோம். இனிமே அடங்கி போறதா இல்ல, எதிர்த்து வேண்டியதுதான். பேசுனா அடி, கேள்வி கேட்க நினைச்சா தோல உரி. காக்கி, என்ன பண்ணு? அந்த ராஜநாயகம் எல்லாரையும் கொடுமைப்படுத்துறோம். அப்புறம் கப்பல் கட்டுறதுக்கு ஆள் இல்லாம போயிடு. கார்கி, இன்னைக்கு தேவையான அளவுக்கு பிரச்சனை தயாராகிடுச்சு, விநியோகம் பண்ணிடலாமா? கங்காணிக்கு வருவானுங்க, பார்த்து கவனமாக கொடுங்க. பிரசுரம் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் போகுது. சரி சரி. கார்கி, அந்த துண்டு பிரசுரத்தால் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக செய்திகள் வந்துட்டு இருக்கு, அதனால நாங்கள் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கோம். இந்த கம்பெனி புகை குளிர்ந்து வெளியே போகிற வெறும் புகை மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொரு நிமிஷம் வெளியேற்ற மூச்சு காத்துந்தான். ஏழை பணக்காரங்கிற பேரத்தை ஒழிப்போம், நாமெல்லாம் உழைச்சா தான் அவங்க பிழைக்க முடியுங்கிறத நிரூபிப்போம். என்னாச்சு கார்கே, ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி சிரிக்கிற? பத்துக்குச்சு, பத்த வச்ச பகுத்தறிவு நெருப்பு பரபர பரபரன்னு பத்துக்குச்சியா? முதல் நாள் வீட்ல இனி விசேஷம், ரொம்ப முக்கியமானவங்க எல்லாம் வருவாங்க. ஒரு பத்து பேர் அங்க போய் பரிமாறுறது, மத்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணணும், புரியுதா? வரேன்
வாங்க செட்டியார் அம்மா. வணக்கம் எஜமான். எங்க செட்டியார் வரலீங்களா? நீங்க தானே அவங்களை மெட்ராஸ்க்கு அனுப்பி வச்சியே. ஓ யா யா, யார் இது? என்னோட பொண்ணு, உங்களுக்கு தெரியுமே இவ்வளவு, ரம்யா. வாங்க வாங்க. ரம்யா ரம்யமா இருக்கு. சாப்பிட்றீங்களா? ஓ நோ தேங்க்ஸ் ப்ளீஸ். ஓ ஹலோ சார். ஹாய் மேடம், ஹாப்பி பர்த்டே. வணக்கம்மா, நான் தான் செட்டியாரோட சம்சாரம். இவையும் பொண்ணு ரம்யா. ஓ செட்டியார் அம்மா. ஓகே ஓகே, உங்க பொண்ணு ரம்யாவை நான் ஊருக்கு வந்த அன்னைக்கே பார்த்தேன். ஹே மிஸ்டர், நீங்க கார்க்கி தானே? அது வந்து அண்ணா இருக்கானா? நான் மெதுவா பேசுறேன். நீங்க உங்க வேலைய பாத்துக்கிட்டே இருங்க. சரி. உங்களை நானே வந்து சந்திக்கணும்னு நினைச்சேன். எங்க கம்பெனில ஒரு நல்ல டிசிப்ளின் கொண்டு வரதுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு புது டீம் நல்லா ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எழுத்துக்கள் அங்க இங்க போறதா சொன்னாங்க. கார்கி, ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. தைரியமா செய்யுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி. இவை தூதனே, இவை தூதனே.
பாய் ரம்யா. ரம்யா, ஒரு குட் நியூஸ். ரம்யா, நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? காதலிக்கிறது எவ்வளவு சந்தோஷமான அனுபவம் தெரியுமா? ஒரே த்ரில்லா இருக்கு. ஏன்னா நான் ஒருத்தர் லவ் பண்றேன். அவர் பேரு என்னன்னு உன்கிட்ட சொல்லலையே. உன்கிட்டதான் முத முதல்ல சொல்ல போறேன். முதல் எழுத்து எதுல ஆரம்பிக்கும்னு தெரியுமா? கே. கெவின் டிசோசா. இப்பதான் லண்டன்ல இருந்து பேசினாரு. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ரொம்ப மிஸ் பண்றாராம். அடுத்து இங்க வர்றதா சொல்லியிருக்காரு. என்னாச்சு? கம் ஆன் ரம்யா. ஏ, வாட்ஸ் ராங்? ஒண்ணு இல்ல. கண்டுபிடிச்சிட்டேன், நீ லவ் பண்ற. கரெக்ட். ஏ, எனக்கு தெரியும், கார்கி தானே? ஹால்ல கார்கி நுழைஞ்ச உடனே உன் முகம் மாறினத நான் பார்த்தேன். அப்பவே தெரிஞ்சு போச்சு. என்ன பண்றது? அதனால நானே பேசுகிறேன். பெந்து தணிவதே வேலை நாளா. என்ன வேண்டும் என சிந்தி, அதற்கு விலையாக எந்த எதிர்ப்பையும் சந்தி. அச்சடிச்ச துண்டு பிரசுரம், அதுவும் நம்ம வாசகங்கள் எங்க தயாராயிருக்கும்? ஏப்பா, மாங்காய் கிடைச்சதுன்னா கடிச்சமான இருக்கணும், எந்த மரத்துல காய்ச்சதுன்னு ஆராய்ச்சியில பண்ணக்கூடாது. இதெல்லாம் இங்கேயே தயாரானதுதான். இங்கயா? இங்கன்னா நம்ம முதலாளி வீட்டுல ஒரு மெஷின் இருக்கிறதா கேள்வி. முதலாளி அச்சடிச்சு கொடுத்தாரா? நீங்க கை கூப்பி வணக்கம் சொல்றீங்க. நீங்க இருங்க, நான் வரேன். கார்கி, துண்டு பிரசுரம் எல்லாம் சரியா இருக்கா? போதுமா? என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஒரு எதிர்பாராத உதவி ஒரு எதிர்பாராத இடத்துல இருந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றிங்க. நாங்களும் உங்க பயணத்துல பங்கெடுக்கணும்னு நினைச்சோம். இது எங்க லெவல் வர்க். எத்தனை துண்டு பிரசுரம் வேணும்னாலும் நாங்க பிரிண்ட் பண்ணி தரோம், அது எங்க வேலை. நீங்க வந்து ரொம்ப நேரம் நின்னு இருக்கீங்களே அண்ணே, அது இது தள்ளுங்க. அந்த நாக்கில் எடுத்து வாங்க. ஏ பா, அந்த விசிறியை கொண்டு வா. அம்மா, இது நல்லதுதான் செய்யுது, ஆனா அவங்க அண்ணனை நினைச்சதான் அடி வைத்தெல்லாம் கலக்கு. வெளியில போன விரும்புற ஆளுக இந்த காகித பிரசுரத்தை பழைய ரயில் பெட்டி இருக்குல்ல அதுக்குள்ள கொண்டு போய் போட்டுறணும். போட்டா தனக்கு எத்தனை பேர் ஆதரவா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கார்கி செஞ்ச ஏற்பாடு இது. Naughty girl. No, 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 no. No, you're not going anywhere. Oh, just. எத்தனை தடவை படிச்சாலும் சுட்டுக்கிட்டு தான் இருக்கும். நெருப்பு மாதிரி இருக்க எழுத்து. உன் கம்பெனில உன்கிட்ட கூலி வாங்குற ஒர்க்கர்ஸ் பசங்க உனக்கு எதிராக ஒரு இயக்கம் நடத்துறாங்க.
இது ஏதோ கொஞ்ச நாளா நடக்கல, நல்லா வேரூன்றி கிடக்கு. இத நிறுத்தணும், உடனே நிறுத்தணும். இல்லனா ஒண்ணு பத்தாகி பத்து நூறாகி நம்மளே தூளாக்கிடும். ஹாய் சார், எடுத்து முடிச்சிட்டனா எழுந்து இப்படி வா. அம்மா, இப்பயாச்சும் ஒத்தாசிக்கு நீ கூப்பிட்டீங்களே, ரொம்ப நன்றிமா. இந்தா படிச்சு பாரு. படிச்சு பார்க்கவா? ராஜநாயகம் ஒரு ஓனாயிருக்குமே இல்லாம குறவலைய கடிச்சு ரத்தத்தை சுட சுட உறிஞ்சி குடிக்கிற கொடூர மிருகத்துக்கு பேருமா ஓனாய்? அப்ப கரெக்ட் தான். உங்க குடும்பத்துல உங்களுக்குள்ள என்னமா பிரச்சனை? எந்த பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ளே பேசி முடிக்கப்பா? தேவையில்லாம இந்த விளையாட்டுல என்ன இறக்கிட்டு என் ஜோலியை முடிச்சிடாங்க தாயி. இவ்வளவு கை எடுத்து கும்பிடுமா? என்ன விட்டுருங்க, நான் எங்கிட்ட அடுத்து தலைமறவாயிடுறேன். அப்போ நீ வரமாட்ட, நான் போய் என் அண்ணா கிட்ட, அதான் உன் எஜமா கிட்ட இதெல்லாம் நீதான் பிரிண்ட் பண்ணேன்னு போட்டு கிஞ்சிர மிஞ்சிர மிஞ்சிர கிஞ்சிர இத புடி, இதெல்லாம் பத்திரமா செட்டியார் வீட்டுல குடுத்துட்டு வா. இத பிரிண்ட் பண்ணவங்க விரல இருக்க கூடாது, இத பத்தி பேசுறவங்க நாக்கே இருக்க கூடாது. அவங்களுக்கு எல்லாம் நம்ம உடனே பாடம் கத்து கொடுக்கணும். அது நல்லதுதான் ஜாலை. அதே நேரத்துல நான் உனக்கு இன்னொரு தகவல் சொல்லணும். இந்த பாம்ப்ளெட்ஸ் எல்லாம் எங்க பிரிண்ட் ஆச்சுன்னு தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னல. பொறுத்துக்கவே முடியாது. இவளுக்கு எவ்வளவு திமிரி இருந்தா நமக்கு எதிரா பாம்ப்ளெட்ஸ் பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண உதவி இருப்பா. நான் சொல்றேன், நாளையில இருந்து இவளை நாம ஹவுஸ் அரெஸ்ட்ல தான் வைக்கணும். சேனா, நீ யார் என் விஷயத்துல தலையிட? என் அண்ணன் வேணும்னா உன் பேச்சு கேத்தபடி ஆடலாம், ஆனா என்கிட்ட வாழாட்டாத. என்னையா புடிச்சு தள்ளுற? நான் உன்னை விட மாட்டேன். உன் அப்பரை எப்படி கொலை பண்ணி கடல்ல வீசணுமோ அதே இடத்துக்கு உன்னையும் சீக்கிரமா அனுப்பி வைக்கத்தான் போறோம். மீரா, அவ போய் சொல்ற, அத நம்பாத. அப்படி ஒண்ணு நடக்கல. டோன்ட் பிலீவ் ஹர். நோ, நீ ஒரு மிருகம். ஐ டோன்ட் பிலீவ் இன் யூ. நீ அப்பா கொண்டட்ட. அம்மா, யூ கில்ட் டட். யூ ஆர் எ ப்ளடி அனிமல். மீரா, ஐ ஹேட் யூ. இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா அச்சு மிஷின்ல நோட்டீஸ் அடிச்சு ஊரு புறா கொடுத்து புரட்சி பண்ணிருப்பான். எது புரட்சியா ஐயா? சும்மா குழந்தை மாதிரி தூக்கினவன தூக்கிட்டு வந்து நொங்கு நொங்கு நொங்கி விட்டு என்னையே புரட்சி செய்யறாங்கிறா? புரட்சின்னு எனக்கு எழுதவே தெரியாதுங்க ஐயா. குதிரையோட சாணி அழி புட்டு குதிரையை குளிப்பாட்டி குதிரைக்கு கொள்ளு வைக்கிறதவிர வேற எந்த வேலையும் செய்ய தெரியாது. இன்னும் சொல்ல போனா குதிரையை கூட குத்து மதிப்பா ஓட்டி தாயா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். வாய முறா. என்னடா ரொம்ப தவிர, உங்ககிட்ட அடிமையா இருக்க மக்களுக்கு அச்சடிச்ச பேப்பர் வாங்கி சப்பளம் பண்ண தப்பாடா? மண்டையை கடிச்சு போய் பாத்துக்க. நில்லுங்கள் எஜமான், ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், கேட்டு செல்லுங்கள்.
எதிர்த்தே பேச முடியாத ஒரு கூட்டத்தில் இருந்து எவன் ஒருவன் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டானோ அன்று முதல் உங்கள் அஸ்திவாரம் ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது. உங்கள் கோபுரங்கள் கொடை சாய ஆரம்பித்து விட்டது. உங்கள் கோட்டை குற்றலம் சுக்கு சுக்காக நொறுங்கி பொடி பொடியாகும் நேரம் வந்து விட்டது. ஐசக்கு ஆறுமுகம் அடுக்கு மொழியில் பேசுகிறானே என்று அதிர்ச்சியாக இருக்கின்றதா? எனக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. அதுவும் ஆரம்பத்தில் இருந்தே அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. எம் மக்களின் ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதல் கலப்பணியாக என் ரத்தத்தை குடிக்க நான் அனுமதி தருகிறேன். வாழ்க புரட்சி, வந்தே மாதரம், பாரத மாதா கி ஜெய். அவனை கட்டி போட்டு அங்க கட்டிருக்க நாயப்பூரை அவுத்து விடுற. ஐயா ஐயா ஐயா, என்ன அது? நியாயம் பேசினா நாயப்பூரை அவுத்து விடுறீங்க, என்ன நியாயம் அது? சேனாம்மா, நீங்களும்மா, எம்மா, இது அடுக்குமா? ஏய் வாடா போலாம். சரி வாங்க போவோம். எல்லாரும் வந்தீங்கன்னா நாயார் கூட்டி வருது, போயா கூட்டி கடிக்கிறதுக்கு. உண்மையிலேயே புரட்சிக்காரனாக்கி விட்டுறேன். என்ன மீரா திடீர்னு இங்க கூப்பிட்டு இருக்கீங்க? ஏதோ பிரச்சனையா? இந்த துண்டு பிரசுரம், எழுத்து, பேச்சு, அமைதி புரட்சி, இனிமே இதெல்லாம் வேலைக்காகாது. இப்பதான் பிரசுரங்கள்லாம் நாலா பக்கமும் எல்லாருக்கிட்டையும் உள்ள போயிருக்கு. எல்லை சுவர்ந்து வெளியே போலான்னு எல்லாம் எவ்வளவு கலவட இருக்காங்க தெரியுமா? ஒரு நார்மலான முதலாளிக்கு எதிராக நீங்க போராட்டம் பண்ணலாம். ஆனா ராஜநாயகி ஒரு சாடிஸ்ட், பக்கர புத்தி படைச்சவன். அவனுக்கு எதிரான உங்க போராட்டத்தால நோ யூஸ் கார்கி. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என் அப்பாவையே கொண்டுட்டோம். He killed my father. அவர் துடிக்க துடிக்க கொண்டுட்டு இந்த கடல்ல இவன் இருக்க இல்லாம வீசிட்டு போயிருக்கான். சொத்துக்காக சொந்த அப்பனையே கொலை செஞ்சவன எந்த புரட்சி செஞ்சு மாத்த போறீங்க? இதே மாதிரி எமர்ஜென்சி ஆர்டர்ஸ் எடுத்து உங்களை கட்டித்தர சொல்லி கம்பல் பண்ணுவான். உங்க வம்சத்தையே வெளியே அனுப்பாம இந்த சித்திரவித கூடத்துல அடைச்சு வச்சு கொண்டுடுவான். உங்களுக்கு இங்க இருந்து விமோச்சனம் வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணும். உண்மையிலேயே இந்த போராட்டத்துல நீங்க உறுதியா இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்க காக்கி, சொல்லுங்க. நிச்சயமா எங்க இலக்கை இந்த எல்லை சுவரை விட்டு வெளியே போகணுங்கறதான மீரா? அதுக்காக தானே இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் அந்த உணர்ச்சி ஏத்தியாச்சு. இப்ப அத்தனை பேரும் இதய செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. மனசு உடஞ்சு போய் துண்டு துண்டா கிடந்தவங்க இப்ப ஒரு மனித சங்கிலியா மாறி இருக்கோம். என்ன சொல்றீங்க, என்ன சொல்ல வர்றீங்க? நான் ஒரு இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் சொல்றேன் என்ன செய்யணும்னு சொல்றேன். இங்க இருந்து போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, எல்லை சுவர். எல்லை சுவர் என்ன பண்ணணும்? சுக்கு நிறா உடைக்கணும். மீரா, அந்த கதவை இரும்பாலானது, அந்த கல்மலை எப்படி உடைக்கிறது? ஒரு ஆயுதம் தயார் பண்ணணும். அதை எப்படி செய்யணும்னு நான் சொல்றேன். செட்டியார், நம்ம சிகாமணி மேனேஜர் எல்லாம் உங்க கூட இருப்பாங்க. ஏற்கனவே உங்க பின்னாடி திரண்டு இருக்கிற ஒட்டுமொத்த மக்களோட நம்மளோட திறமையும் சேரணும். கார்கி, இனிமே பிரசுரங்கள் கிடையாது, ஆயுத புரட்சி தான் இதுக்கு தீர்வு. நாம அடுத்த ஒரு யுத்தத்துக்கு தயாராக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஜெயிச்சிட்டோம்னா வெளி உலகம் நமக்காக கைவிரிக்கும், தோத்துட்டா மறுபடியும் இதே பொதகுழி தான். நீங்க சொல்லுங்க, அடுத்த யுத்தத்துக்கு நாம தயாரா? சொல்லுங்க. தம்பி, 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 எனக்கு வயசு 75 ஆச்சுப்பா. இனிமே உயிர் வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்லை. ஆனா என் கண்ணு வெளி உலகத்தை பார்க்கும்போது தவியாவது தவிக்குது. உயிர் ஒரு தடவை தான் போகும், அது உரிமைக்காக யுத்த காலத்திலேயே போகட்டும். நீ எது வேணுமா செய், நான் இருக்கேன், நான் இருக்கேன் தம்பி. விடியும் விடியும் என்று முடியும், முடியும் என்று நிமிரும், நிமிரும் இளைஞன் நீயேதானே. அடிமை அடிமை வர்க்கம் உரிமை, உரிமை கேட்கும் உதவும், உதவும் இளைஞன் நீயேதானே. நீயே நீயே நீயேதானே.
தீயே தீயே தீயேதானே, நீயே நீயே நீயேதானே, சுட்டும் சுடரும் நீதானே. யுத்தம் வருது யுத்தம் வருது, ஆயுதம் கையில் தருது, வேகம் எழுது வெற்றி எழுது, போர்க்களம் போகும் பொழுது. இன்னும் இருகு தீயை பருகு, கௌத்திரம் நெஞ்சில் பழகு, அச்சம் விலகு விடியும் பிறகு, காயமே மார்பின் அழகு. எதிர்ப்பாய் பகை எதிர்ப்பாய், வாளை கெடுப்பாய் பதில் கொடுப்பாய். எதிர்ப்பாய் பகை எதிர்ப்பாய், வாளை கெடுப்பாய் பதில் கொடுப்பாய். குடையட்டும் சிறை எல்லாம், உயரட்டும் சிறை எல்லாம், பரவட்டும் பரவட்டும் தீ. காக்கி கங்காணி வரா. நம்ம ஆளுங்களை போட்டு அடிக்கிறான் தம்பி. காக்கி பீரங்கியை சேதப்படுத்துறான்ப்பா. போர்க்களத்துக்கு போகும்போது காலில் முள்ளு குத்துனதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. முள்ள முறிச்சு எரிஞ்சிடும். நீயே 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 தானே, தீயே 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 தானே, நீயே 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 தானே, தீயே 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 தானே, நீயே 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 தானே, சுட்டும் சுடரும் நீதானே. விடியும் விடியும் இன்றும் முடியும் முடியும் என்று நிமிரும் நிமிரும் இளைஞன் நீயே தானே. அடிமை அடிமை வர்க்கம் உரிமை உரிமை கேட்கும் உதவும் உதவும் இளைஞன் நீயே தானே. நீயே 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 தானே, தீயே 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 தானே, நீயே 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 தானே, வழியில பசி எடுத்தா சாப்பாடு கண்ட பண்ற எல்லாம் உனக்காக ஏத்திடுமே. என்னத்தை ஏத்தன ஒன்பதாண்ட சாப்பாடு அப்படியே ஏத்தியாச்சு. எங்க கொண்டு நீ கூறிய கிளப்பு. அரே சாப்பாடு வாட மூக்க துளைக்குதா ஆரம்பிங்க. இந்த உனக்கு பிடிச்ச அரை மண் சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம், இதுவே நமக்கு போதும். இன்னும் ஒரே இருட்டா இருக்கு. ஏண்டா கொள்ளுது நீ? இப்ப நம்ம வண்டி எவ்வளவு தூரம்டா போயிருக்கோம்? ஒரு 300-400 மைல் இருக்கும். அப்ப கன்னித்தீவை தாண்டி பவளத்தீவை நெருங்கிட்டோம் சொல்லு. ஆமா இசேக்கு. டேய் விடுஞ்சிருச்சு எந்திரிங்க. சுதந்திர காட்டு நம்ம உடம்ப தழுவிட்டு போற அழக பாருங்கடா, அழக பாருங்க. எப்படியோ இசேக்கு ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம். அதை விடுறா, நம்ம எல்லாம் தப்பிச்ச சந்தோஷத்துல நம்ம ஐசக்கு மூஞ்சி எவ்வளவு பிரகாசமா இருக்குது பாடுறோம். ஆற பயலை, ஒத்த வடைய கொடுத்து ராத்திரி பூரா பட்டினி போட்டு பிரகாசம் தெரியுதா உனக்கு? உங்களெல்லாம் அரமனையில விட்டுட்டு வந்திருக்கா. அங்க பாரு அம்மாடி, அரமனை எல்லாம் செவரு எங்க இருக்கான்?
என்னடா திருட்டு மொழி முடிக்கிற தப்பிச்சு போறதுக்கு திட்டமா போற பேசாதியா தப்பிச்சு போறதுக்கு திட்டம் தானே போட்டான் தப்பிச்சா போயிட்டா நீ என்னமோ ஆயிரக்கணக்கான மைல் பின்னாலேயே வெட்டி இருந்து பிடிச்ச மாதிரி வீராப்பு பேசிக்கிட்டு இருக்க வெடி அப்படி அரை மணிக்குள்ளேயே தானே சுட்டி இருந்திருக்கான் அப்படி இல்லை நான் தப்பு பண்ணேன் அரை மணில நகை திருந்தா நட்டு திருந்தா இல்ல சேனாமாவை கடத்துறா சேனாமாவையே கடத்துவியா சிகாமணி நாளாக நாளாக என் விஷயத்துல படி நீ அரை மணி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு இருக்க இப்படியே நீ போய்க்குதுன்னு வச்சுக்க கேப் போடாதீங்கடா கேப் போட்டா ஓவரா பேசிக்கிட்டே இருப்பான்டா கேப் போடாம அடிச்சிட்டே இருங்கடா ஏய் போடு நிறுத்துடா அட துஷ்ட பயலே ஒரே ஒரு வடையை தின்னதுக்கு இவ்வளவு பெரிய படையை வச்சு அடிச்சிட்டு இருக்கியே உனக்கு ஏண்டா அந்த வக்கிர புத்தி போடா போடா பழச்சு போடா டேய் ரொம்ப சோர்வா இருக்கான் போய் பால் எடுத்துட்டு வாங்கடா நான் கொண்டு வரேன் பாலா ஏய் இன்னும் உயிரோட தான இருக்க நான் எழுந்திரடா கிட்டத்தட்ட ஜமீனாவே ஆயிட்டேன் டேய் பால் வந்துருச்சு ஆ ஆ ஆ ஆ என்ன பால வாங்கி வச்சிட்ட ஆ ஆ வாங்கற டேய் 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 என்னடா பேசிட்டு போய் கைய கட்டறீங்க டேய் அந்த துணியை எடுங்கடா எந்த துணியா புத்து குடி வேண்டாடா உன் பாலு அப்ப பாம்பு கூத்திடுறேன் பாம்பு உள்ள வச்சுட்டாடா நீ மேல உட்கார வச்ச அட பாதகா பாம்புக்கு ஒத்த ஓட்ட கிடைச்சா போதுமாடா ஏன்டா அப்படி ஓட்டக்கிலே ஊத்துற வெளியே வர போகுது அதுக்கு தானே ஊத்துறது என்ன தட்டி நான் ஒண்ணுதான்டா எதிர்பார்த்தேன் என்னப்பா இது பீரங்கிம்மா பீரங்கி எல்லை சுவர்னு ஒண்ணு இனிமே இங்க கிடையவே கிடையாது தூள் தூள் தூள உடைய போகுது இவங்கெல்லாம் தந்ததை வாங்கிட்டு பெந்ததை தின்னுட்டு நொந்து கிடக்கிற கூட்டம் இல்ல எதையும் சந்திக்க தயாராக இருக்கிற படை 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 வீரர்கள் போர் யுதம்மா தாக்கி தகர்த்து ஒட்டைக்க போறோம் நீ நினைக்கிறத செஞ்சு முடிச்சுட்டா இங்கிருந்து வெளியில போறதுக்கு ஆயிரக்கணக்கான பணம் மட்டும்தான் இருக்கும் ஒன்னும் தெரியாத அப்பாவி மக்கள் மொத்த பேரையும் அந்த முதலாளிக்கு பலி கொடுத்ததுக்கு அப்புறம் வெளியில யார கூட்டிட்டு போற மா பேசி பார்த்தாச்சு எழுதி பார்த்தாச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை ஆரவாரமான இந்த ஆயுத புரட்சி தான் ஒரே வழி நீ என்னை இங்க கூட்டிட்டு வந்ததும் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பேன் அந்த ஒற்றுமையை பார்த்துட்டு போலான்னு தான் வந்த ஆனா நீ ஆள் ஆளுக்கு கத்தி எடுத்து கொடுத்து கலவரம் பண்ண பாக்குறியா அம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா ஆர்க்கி நான் எதுவுமே கேட்க தயாரா இல்லை இது வரைக்கும் நீ செஞ்சிட்டு இருந்த வேலைதான் சரி இப்ப செய்யற வேலை ரொம்ப தப்பு கார்க்கி காத்தாடி கைத்தடி புது மாதிரியான அடுப்புன்னு என்ன நோ பண்ணிட்டு இருந்த இப்போ எங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா புதைக்கிறதுக்கு ஒரு புதவழியே தோண்டி இருக்கீங்க மாமா ராஜநாயகன்ற மிருகத்தை அடக்கிறதுக்கு மயிலருக தேவைப்படாது மிரட்டலான ஆயுதம் தான் வேணும் வேண்டாம் கார்த்தி இனிமே நீங்க வரக்கூடாது நீ மட்டும் இல்ல வேற யாருமே இங்க வரக்கூடாது இந்த ஆயுதத்துல இதே இடத்துல மண்ணோட மண்ணா புதைச்சிட்டு என் பின்னாடி வா என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க இப்படி சொன்ன அம்மா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுமா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் உயிரோட இருக்கணும் அவங்களை நாம இழக்க கூடாது நம்மளை நம்பி வந்தவங்களை நட்டாத்துல விட்டுற கூடாது நான் சொல்றத நீ செய்யலனா இனிமே என் முகத்தை நீ பார்க்க கூடாது என்ன கார்த்தி இது இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம் அப்ப நம்ம உழைச்சதெல்லாம் சொல்லுப்பா சொல்லு சொல்லு கார்த்தி பேசாம இருந்த எப்படி கார்த்தி வள்ளியம்மா சொன்னபடி செய்ய போறியா
அப்புறம் என்னப்பா, போய் எல்லாத்தையும் சொல்லுங்க, போங்க போங்கயா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு போதைங்க, போங்க 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 போங்க. கஷ்டப்படுறது எல்லாமே வீணா போச்சு, அடிமையா கடந்து சாக வேண்டியதாயா. பட்ட பாட்டுக்கு அடையாளமா எதையாவது வச்சுக்குவோம். என்னடா உன் கூட்டாளி கோவமா இருக்காரு, அவர் நினைச்சது செய்ய விடாம பண்ணிட்டேன்னு என் மேல கோவமா? ஆமாமா, நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் நீ பாட்டு சொல்லிட்டு தலையபடி பசைய காய்ச்ச சொல்லிட்ட, அதுக்காக கத்தியும் கோடாரையும் கையில தூக்க சொல்றியா? வேலையை பாருடா. என்னமா மழையில நிக்கிற, உள்ளவா ஏதாவது அவசரமா? அம்மா, நம்ம கம்பெனி கங்காணிங்க வீடு வீடா போய் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா, துண்டு பிரசுரங்கள் எங்கேயாவது இருக்கானு தேடிக்கிட்டு இருக்காங்க, அப்படி கிடைச்சா உடனே கைது பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்களாம். கார்க்கே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்கம்மா. என்னம்மா, சாந்தி கிட்ட பேசி வந்ததுக்கு அப்புறம் மூஞ்சிய மாறிடுச்சு, ஏதாவது கொளுத்தி போட்டு போயிட்டாளா? நம்ம வீட்டுக்கு கம்பெனி கங்காணிங்க வராங்கன்னு சொன்னா, அதான் மனசு படபடன்னு. கங்காணிங்க வராங்களா? இங்கயா கங்காணிங்க வராங்களா? எல்லாரையும் சோதனை போடுறாங்க, உடனே எல்லாரும் அமர்வு படுத்துங்க, எல்லா மனசுல பிரச்சனை கூட யாரு கையில கிடைச்சிட கூடாது, எல்லாரும் எடுங்க எடுங்க, கையில கிடைச்ச எல்லாம் கொண்டு வந்து கடத்தல போடுங்க, அத மறைச்சு வைங்க, இது யாரு கையில பட்ட கூடாது. என்ன பண்றது? அங்க போய் அங்க போய் வராதே, எல்லாரும் சேர்ந்து இங்க புடி, ஒரு பொருள் கூட இங்க யாரும் சிக்கிர கூடாது, இங்க இருக்க யாருமே மாட்டிக் கூடாது. இப்ப ஏதோ ஒன்னு செஞ்சாலும் செஞ்சாலும் அப்பா நினைவு தெரியும். அது நாளைக்கு தர, நாளைக்கு இல்ல, இங்க இன்னைக்கு இப்பவே. அண்ணே, ஆளாளுக்கு ஒரு வேலையை சேரமிங்க, இங்க பாரு, நீ போய் அந்த இலையில எடுப்பா, வெளியில காய்கள் எல்லாம் இருக்க, அண்ணே துண்டு பிரசுரத்தை இங்க விட்டு வச்சிருக்கீங்க. ஒரு இடம் பாய்க்கு விடாம தேடுகிறா, யாரையும் விடாதீங்கடா. என்ன பண்றீங்க? ஆரோக்கிய சாமிக்கு நினைவு நாள், அதான் படையலுக்கு தயாராயிட்டு இருக்கோம். கொஞ்சம் இருங்க, சுட சுட இட்லி சாப்பிட்டு போலாம். கொஞ்சம் மோர் சாப்பிடுறீங்களா? கொத்தமல்லி போட்டிருக்கு, புதினா போட்டிருக்கு, வெங்காயம், மாங்காய், பச்சை மிளகா, ஐயா கடைஞ்ச வெண்ணையோட இருக்கு, கொஞ்சம் குடிங்க. சமையல் எல்லாம் தயாராயிட்டு இருக்கு, இருந்து சாப்பிட்டு போங்க. எங்கே ஒண்ணுமே இல்ல, வாங்கடா போ. Thank you.
போட்ட என்னன்னு கேட்க நாதியே இல்லாத உன்னாலே அவ்வளவு செய்ய முடியும்னா என்னால எவ்வளவு செய்ய முடியும்? அதிகார பரம்பரைடா என்னோடது, அதிகார பரம்பரை. உன்னோட ராவணனை ஒப்பிட்டு நீ நல்லவனா பாக்குறியா? உன் ஆட்டம் ஒட்டு மொத்தமா முடிய போகுது பாரு. அடிக்கடி சில்லு சில்லு காத்துல உட்கார்ந்து ஓய்வு எடுக்கணும்னு அலைவு இல்ல, இனிமே உனக்கு நிரந்தரமான ஓய்வு தான். ஓய்வு எனக்கு இல்லடா, உனக்கு. உன்னை அடிக்கிற அடியில உன்னை நம்பி வந்த அத்தனை பேரையும் அடி பணிஞ்சு என் காலில் விழுந்து கதற வைக்கல, இத்தனை வருஷம் இந்த ராஜநாயகம் பட்டணத்தை கட்டி ஆண்டதுல அர்த்தமே இல்ல. தலை குடிஞ்சு நிக்கிறது தமிழனோட தலைமுறைக்கே தெரியாதுடா. வீரமும் மானமும் வெளியில இருந்தல, நாங்க குடிச்ச தாய்ப்பால் இருந்தே உள்ள ஊர் ஏறி கிடக்க. மானமும் வீரமும் உள்ள ஊறி கிடக்குதா? இப்ப எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர பார். இப்பவே உன்னை சுட்டு பொசிக்கிற, அப்பதான் இந்த ஒட்டுமொத்த பரதேசி கூட்டமும் எனக்கு பயந்துகிட்டு இருக்கும். என்ன பூச்சாண்டி காட்டுறியா? வெள்ளக்காரன் துப்பாக்கியவன் விளையாட்டு பொம்மைய தூக்கி போட்ட வேண்டாம், பாட்டணும் முப்பாட்டணும். உன் துப்பாக்கிக்கு என் ஊர்ல பறக்கிற குருவி கூட பயப்படாது. சுட சுட சுட. ஐயா முதலாளியா, கார்கே ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. அவன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டா ஐயா. அவனை சுட்டுறாருங்க ஐயா. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஐயா. அவன்ட்ட போய் என் கெஞ்சிட. கார்கே நீ சும்மா இரு. ஏய் இப்ப எங்க போச்சு உங்க மானம்? கெஞ்சி கதறான் பாரு உங்க ஆளு. நீங்களா சொல்லுங்கம்மா, கார்கே காப்பாத்துக்குமா? நீங்க சொன்னா அவர் கேப்பாரு. தயவு செய்து சொல்லு. சரி சரி. என்ன அம்மா அம்மாங்கிறதால நான் சொல்றேன். ஜாலிங், துப்பாக்கியால அவனை சுட்டு கொண்டுடாத. கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி அப்புறமா கொல்லுமா. நீங்களே இப்படி சொன்ன எப்படிமா? உங்களாலதான் என் கார்கையை காப்பாத்த முடியும். உங்களை கை எடுத்து கும்பிடு சொல்லுங்க. இப்படிதான் நிறைய பேரை நம்பி ஏமாந்து போறாங்க. ஊர்த்தாலே அறுத்து எல்லா தொழிலாளிங்க வயிற்றுலையும் மண்ணள்ளி போட்டு உலகம் புகழ வாழ்ந்த தெய்வனாக ஐயா குடும்பத்தையும் கௌரவத்தையும் குழி தோண்டி புதைச்ச இந்த குள்ளநெருக்கு பேர் அம்மா. இவ சும்மா ஒவ்வொரு வீட்லயும் குடும்ப விளக்கா, தாம் வாழணும் நினைக்காம மத்தவங்க வாழணும் நினைக்கிற என்ன பெத்தவ அம்மாவா, இல்ல ஊரடிச்சு உலையில ஓடுற இவ அம்மாவா? ரொம்ப ரோஷக்காரனா இருக்கும். ஷூட் பண்ணிடு, நான் கிளம்புறேன். முதல்ல அந்த கார்கே இழுத்துட்டு போய் இரும்பு கூடல பூட்டி வை. சரியா? ஒரு பைய கூட ஒன்னா கூடி நிற்க கூடாது. அவன் அங்கிருந்து தூடாடா உடனே தூடாடா. ஐயா, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு தான் நினைச்சாரே தவிர, நீங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அருவாளை ஏந்திக்கிட்டு துப்பாக்கி முன்னாடி சாகணும்னு நினைச்சதே இல்ல. இந்த தியாகியோட சவ ஊர்வலத்தை தியாகத்தை மதிக்கிற ஊர்வலமா நாம மாத்தணும்.
தயவு செஞ்சு கோவப்படாம எல்லாரும் அமைதியா இருங்க. அப்பதான் அவர் தேண்ட அமைதி அவருக்கு கிடைக்கும். நம்ம கையில இருக்கிற இந்த ஒரு விளக்கு அணைஞ்சிருந்தாலும் சிறை கொட்டகையில நமக்காக சித்திரவதப்பட்டுகிட்டு இருக்கிற இன்னொரு விளக்க நீங்க தீப்பந்த பேரணி மூலமா மீட்கணும். பயப்படாத, எது நடந்தாலும் சோர்ந்துடாத. வாழ்க்கையில் இது அஸ்தமனம் இல்லை, ஒவ்வொரு அஸ்தமனத்துக்கு அப்புறமும் சூரிய உதயம் இருக்கு. நம்பிக்கையோடு இரு, நான் உன் கூட வரேன். நாளையிலிருந்து அமைதி வழியில் முறையாக போராடுவோம், அதிலேயே வெற்றி பெறுவோம். Oh my God, எவ்வளோ படம்! எல்லா படத்தையும் தொலைச்சு எடுத்துட்டியா இல்ல அந்த ராஜநாயகத்துக்கு ஏதாவது மிச்சம் வச்சிருக்கியா? நீ சந்த மாதிரி எல்லாத்தையும் கிட்ட எந்த என்ன அநியாயமையா? என் மேல இருக்கிற காதலால நான் சொன்னதை எல்லாம் செய்யற கைப்பாவேன் அந்த ராஜநாயகம். Hey you! Hey! நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டேன், உன்ன சும்மா விட மாட்டேன். என்ன விஷமா மாத்திட்டான், அந்த விஷத்தை அவன் மேல கக்காம விட மாட்டேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும், நான் நீ அப்பா அம்மா லண்டன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். வந்தா இந்த விஷக்காரி, வந்தா இந்த நச்சு பாம்பு, வந்தா கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை கொடுத்து கொடுத்து என்னையும் நச்சு பாம்பா மாத்திட்டா. நான் மற்றவங்களுக்கு செஞ்சது எவ்வளவு பெரிய துரோகம்னு இப்பதான் எனக்கே தெரியும். இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, இதுக்கு பிராயச்சித்தம் செய்யணும்னா நான் சாகர்தான் ஒரே வழி. எஸ், மறுபடியும் சாவ பத்தி பேசுறீங்க. உண்மையாவே நீ பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணா காலம் காலமா எல்லாரையும் அடிமைத்தனம் பண்ணி போட்டு வச்சிருக்கே, போ முதல்ல போய் விடுதலை பண்ணு போ. ஐயா, உங்க எல்லாரோட மனசுலயும் ஏராளமான கேள்விகள். நான் ஏன் அண்ணாவை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றேன். கங்காணி, கார்கி, கார்கி எப்படியா இருக்க? எனக்கு ஒண்ணு இல்ல, அம்மா எப்படி இருக்காங்க? வீட்டுல இருக்காங்க. கைவல்லிய மாமா, நீ இல்லாமலே கைவல்லிய மாமா உடம்புக்கு நெருப்பு வச்சுட்டோம். அந்த நெருப்பு யாரும் அணைக்க முடியாது. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அந்த சூனியக்காரி சேனாவால என் அண்ணா ஏமாத்தப்பட்டிருக்காரு. ஆனா இப்பதான் எல்லா உண்மையும் புரிஞ்சுக்கிட்டாரு. இனிமே ராஜநாயகம் அராஜகக்காரன் இல்ல. கார்கியை விடுதலை பண்ணதோட எல்லாருமே சுதந்திரமா இந்த எல்லை சுவரை தாண்டி போறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க தயாரா இருக்காரு. என்னப்பா இது, தண்டனை ஏத்துக்கிட்ட? தண்டனை ஏத்துக்கிட்டா நாங்க இழந்ததெல்லாம் திரும்ப கிடைச்சிருமா? எங்க அப்பா என்னை தூக்கி வளர்த்த என் கைவல்லிய மாமா உட்பட எத்தனையோ அப்பா அவங்க இந்த கப்பல் கட்டுற தொழிற்சாலையில இறந்து போயிருக்காங்க. அவங்களெல்லாம் திரும்பி கொடுத்துருவாரா? உண்மைதான், நீங்க சொல்ற மாதிரி என்னால எதுவுமே திருப்பி கொடுக்க முடியாது.
என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க. இந்த சிறை வாழ்க்கையிலேருந்து நீங்கள்லாம் புறப்பட்டு போங்க, புறப்படுங்க. அந்த சுதந்திரத்தை என்னால் தர முடியும். கப்பல் ஏறி மரியாதை சீமைக்கு ஓடி போயிடு. மறுபடியும் உன் ஐயா இங்க பார்த்தாருன்னு வச்சுக்க, கொன்னே போட்டுருவா. இப்ப போறேன், ஆனா மறுபடி வருவேன். என் மேல விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் பதில் இருக்கு. இந்த சேனா நினைச்சா கட்டிலுக்கும் அனுப்புவா, கல்லறைக்கும் அனுப்புவா. போவோம், போ போ. அப்பாவுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியல. ஒரு மாசத்துக்குள்ள கப்பலை கட்டி முடிக்கணும், அதான் அவர் ஆசைப்பட்டது. அது நடக்கலைன்னா அப்பா ஆத்மா சாந்தி அடையாது. ஐயா கொஞ்சம் இருங்க. உங்க அப்பா தெய்வநாயகம், எங்க எல்லாருக்குமே தெய்வம் மாதிரி தான். அவரோட கனவை சீரழிச்சிட்டு இந்த எல்லைச்சுவர்லேருந்து வெளியேறணுங்கிறது எங்க விருப்பம் கிடையாது. குறிச்ச தேதிக்குள்ள கப்பலை முடிச்சு கொடுத்துட்டு நாங்க கிளம்புறோம். கார்கி, இதுக்கு அம்மா எப்படி ஒத்துக்குவாங்க? நிச்சயமா ஒத்துக்குவாங்கண்ணே. இந்த முடிவுக்கு பின்னால மீரா இருக்காங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. எப்படி முடியும்? எப்படி முடியும்? எப்படி முடியும்? எப்படி முடியும்யா? எப்படி எப்படி முடியும்ண்ணே? 16 மணி நேரம் வேலை செஞ்சோம்னா முடிக்க முடியாது. இரவு பகல் பார்க்காம 24 மணி நேரமும் நான், நீங்க, முத்தண்ணன், கணேசலிங்க அண்ணன், செம்பையன், ஒவ்வொரு வீட்லயும் அப்பன், ஆத்தா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு அத்தனை பேரும் குடும்பம் குடும்பமா சேர்ந்து உழைச்சோம்னா கப்பல் கம்பீரமா நிர்ணயிச்ச தேதிக்குள்ள நிமிந்து நிற்கும். தெய்வநாக ஐயாவோட கனவை நிறைவேற்றிட்டு சந்தோஷமா இங்கிருந்து எல்லாரும் கிளம்பலாம். தோழா வானம் தூரம் இல்லை, தோற்றம் மறைவு காற்றுக்கு இல்லை. செய்வோம். அவமானத்தை போன்ற அனுபவ பா
தொங்கு காற்றுக்கில்லை, வீட்டில் தொங்கும் விரலுக்கெல்லாம் விண்மீன் கிடைப்பதில்லை. தோல்வி என்ற சொல்லில் தேடு வெற்றி என்ற சொல்லை. வேகம் அதை அள்ளி கட்டு, சோகம் அதை தூரம் விட்டு வெற்றி கொடியேற்றி கட்டு ஏற்றி கட்டு. ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிஞ்சாச்சு. இனிமே இந்த சேனாவோட ஆட்டம் ஆரம்பமாக போகுது. எடுத்து கொடுங்க அந்த கிழமை போட்டு வாங்க. பெரிய சாதனை பண்ணியாச்சு. இந்த எல்லைச் சுவரை தாண்ட உடனே நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை சிறுக்குள்ள போயிடணும். அதுக்கு என்னோட சின்ன பரிசு இந்த எல்லைச் சுவரோட சாவி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப பழசான கூட்டுல அதான் திறக்க மாட்டேங்க. கூட்டவனே திறந்தா தான் திறக்கும் போல இருக்கு. Come on, darling. Come on. I love you, darling. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நம்பிக்கை துரோகி, நல்ல நாடு காடு, எல்லா ரத்தத்தையும் புரிஞ்சு குடிச்சுட்டு வெக்கமால உனக்கு நல்ல வஞ்சக்க புடிச்சு கேவல பிறவி எப்படி செஞ்ச சொல்லு. Round up. You? Hey! சும்மா கத்தாத. என்ன முட்டாள் நினைக்கிறியா? எப்போ அந்த கைவல்யம் செத்தானோ அப்பவே நீங்களா ஒன்னா கூடிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனி உங்களை தந்திரத்தால தான் ஜெயிக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் பகடக்காயா பயன்படுத்தின மீரா. ஏன்னா இவ்வளவு தானே நீங்க நம்புறீங்க? நல்ல நாடகம் போட சேனா ஐடியா கொடுத்தா. வக்கீல் சார்ஜ் நடிச்சாரு. அம்மா, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன நம்புங்க ஐயா, நான் எந்த தப்பு செய்யல. நானும் இவங்க கிட்ட ஏமாந்துட்டேன். கார்கே, நீங்க அதை என்ன நம்புங்க. கார்கே, ப்ளீஸ் கார்கே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்ன மாதிரி ஒரு கொடூரமான மனுஷனை இந்த உலகமே பார்த்திருக்காது. உன்னை நம்பி கார்கியும் இந்த மக்களும் கஷ்டப்பட்டதுக்கு கை மேல கூலி தந்த நம்பிக்கை துரோகிணி. Hey! 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 Hey
என்னடி ஆத்தாளும் புள்ளியும் சேர்ந்து எல்லாரையும் தூண்டி விடுறீங்களா? உன் குடும்பத்தை சீரழிச்சு இங்கிருந்து ஒரு நாய் கூட வெளியே போகாத மாதிரி பண்றேன் பார். டேய் துப்பாக்கி கொடு. என்னடி முறைக்கிற பார்ட்டி முடிஞ்ச உடனே இந்த கப்பல் கிளம்பி போயிடும். நாளிலிருந்து புது கப்பல் கட்டணும். அதுக்கு நீங்க எல்லாரும் மரியாதையா வந்து வேலை செய்யுங்க. புரிஞ்சுதா? மைண்ட் அவ்வளவுதான். தம்பி அவங்க போட்ட வெடிகுண்டுல நிறைய உடம்புகள் சதறிடுச்சு கார்க்கி. தெரியல இவ்வளவு அவமானத்தை தாங்கியும் அமைதியா இருந்தா? அமைதிங்கிற வார்த்தை நம்மள பார்த்து கை கொட்டி சிரிக்கும். அடுத்த எந்த தலைமுறைக்கும் இந்த அவமானம் வரக்கூடாது. இத்தனை பேரையும் வஞ்சிச்சு துரோகம் பண்ணி நம்ம எல்லார் குடும்பத்தையும் நடுத்தரவுல சின்ன பின்னமாக்குன அந்த ராஜநாயகத்தை சும்மா விட கூடாது. அவ இருந்த இடம் தெரியாம சாம்பல் ஆகணும். நம்ம உழைப்ப சுரண்டி இவங்க கட்டி வச்சிருக்கிற கோட்டை கொத்தளம், அவங்களுக்கு இருக்கிற ஆழ்வலம், இங்க இருக்கிற ஒவ்வொரு சவரும் செங்கலும் எதுவுமே இருக்கக்கூடாது. புதைச்ச வீரத்தை எடுத்து நீ நினைச்ச யுத்தத்தை நடத்து. இந்த கடைசி யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என் ரத்தத்தை துடைக்கணும்.
ப்ளீஸ். Oh!
அடித்தட்டு மக்களுக்கும் அடக்கியாள நினைப்போருக்குமான யுத்தம் பூமி பந்தின் ஏதோ ஒரு புள்ளியில் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அடிமைப்படுத்த வரும் இரும்பு கரங்களை அடித்து நொறுக்க தயாராகிறது துடித்தொழும் இளைஞர்களின் துணிச்சல். அதன் பிறகு எல்லைச்சுவர் என்ற ஒன்று அங்கே இல்லவே இல்லை. ஆனால் அங்கிருந்து யாரும் வெளியேற எண்ணவும் இல்லை. கப்பல் கட்டும் ஆலையில் இனி வேர்வைக்குத்தான் இடம், கண்ணீருக்கு இல்லை. இரண்டு வர்க்கங்களும் இணைந்தன. உழைப்பின் அடையாளமாய் உயர்ந்த கப்பல் ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டது. எத்தனை காலம் எத்தனை பொழுது ஊமைகளாகி உழைப்பது, உழைப்பவன் கண்ணீர் உறிஞ்சிடும் உலகம் சுகமாய் சுழல்வதோ, ஏழைகள் நெஞ்சின் எலும்புகள் மீது ஆணவ கூட்டம் வாழ்வதோ, ஆலையில் செல்லும் கரும்புகை போல உழைப்பவர் மூச்சு போவதோ, இருப்பாய் நீ நெருப்பாய் ஏன் பொறுப்பாய் தடையறுப்பாய், இருப்பாய் நீ நெருப்பாய் ஏன் பொறுப்பாய் தடையறுப்பாய், நம்பிக்கை தோன்றட்டும் நண்பர்கள் சேரட்டும் நாளைகள் விடியட்டும்.